ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತ ಆಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕು ಮಧೀಮಹೇ ಶೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾಧ್ಯೋ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಧನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಯಂ ಪ್ರವ್ರಜಂತಮನುಭೇದಮಭೇದಕೃತ್ಯಂ ದ್ವೈಪಾಯನೋ ವಿರಹಕಾತರಾಜುಹಾವ ಪುತ್ರೇತಿ ತನ್ಮಯತಯ ತರವೋಭಿನೇದುಹೂತಂ ಸರ್ವಭೂತಹೃದಯಂ ಮುನಿಮಾನತೋಸ್ಮಿ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಲಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾದಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋ ರಸಿಕಾಃ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಉತ್ತಮವಮರ್ತಲಮವೈತ್ತದೋ ರಿಟ್ರಣುವಿನಿತ್ತಗನಯಾಲ್ ಅತ್ತಿರಲರಕ್ಕನ್ಮುಡಿ ಮತ್ತು ಮುರುಕತ್ತನ ಉದಿರ್ತತಿರಲೋನ್ ಮತ್ತುರು ಮಿಹುತ್ತತೈರ್ವೈತ್ತವನೆ ವೈತ್ತದುನು ಮತ್ತನಿಡಮಾಂ ಅತ್ತಿಗಿರಿ ಪತ್ತರ್ವಿನೈ ತೊತ್ತರವರು ಕುಮ್ಮಣಿ ಅತ್ತಿಗಿರಿಯೇ. கிருஷ்ணாவதார லீலைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு நம்மாழ்வார் கேட்டார்னா, பிடிக்காதது எது அப்படின்னு கேட்குறார். எதுவானாலுமே ரொம்ப இஷ்டமாக இருக்குது, எதுவானாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எதுவானாலுமே அனுபவிக்கும்படியாக இருக்குது. வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும் உறவை வார் மது வதுவை வார் குழலார் குறவை பிணைந்த குழகும் அது விது உது என்னலா வேண்ட என்னை உன் செய்கை நைவிக்கும் முதுவைய முதல்வா அப்படிங்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் நப்பின்னை பிராட்டியை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏழு ஏறுகளை கண்ணன் அடக்கினான் அப்படின்னு ஹரிவம்சத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது. ஆயர் குலத்தில் நப்பின்னை பிராட்டியானவர் கிருஷ்ணனுக்கு முறைப்பெண்ணாகணும். கிருஷ்ணனுடைய தாயார் யசோதை, அந்த யசோதையுடைய சகோதரர் கும்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெண்ணாக நப்பிள்ளை பிராட்டி அவதாரம் பண்ணார். அவ அப்பா என்ன பண்ணார், கும்பர் ஏழு காளைகள் வச்சிருந்தார். அந்த காளைகளை யார் அடைக்கிறாளோ அவளுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். என்ன வீர வம்சமா, ஏழு காளைகளை அடக்கணும். ஏழு காளைகளும் அசுராவேசத்தோடு கூட இருக்கு. இந்த ஏழு காளைகளை அடைக்கிறாதான் என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னார். கிருஷ்ணன் அங்கிருந்து நேரம் போனார். ஏன் இப்படி வச்சிருக்கேன், இந்த ஏழு காலங்களை அடைக்கினாதான் உங்கள் பெண்ணை அடக்க முடியும்னு நினச்சிட்டுருக்கீரா, எதுக்காக இப்படி வச்சிருக்கீர் அப்படின்னா, அப்படி இல்லை நான் என்னமோ சங்கல்பிச்சுருந்துட்டேன், ஆனால் வந்து கிருஷ்ணா உனக்காக நான் இதை வைக்கலை, நான் ஏதோ இப்படி வச்சிருந்துட்டேன், ஆனால் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், உன்னுடைய திருவிழப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உனக்கு பெண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னு உடனே கிருஷ்ணன் வந்து போய் ஏழு காளைகளை அவன் ஏழு ரூபம் எடுத்து ஏழு காளைகளை அடக்கி விவாகம் பண்ணியிருந்தான் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்பா போய் கேட்கல, அம்மா போய் கேட்கல, இன்னும் கண்ணனே நேராக போய் கேட்டிருக்கான், இந்த பெண்ணை எனக்கு விவாகம் பண்ணி கொடு அப்படின்னு இருக்கான். அதான் வதுவை வார்த்தையில் ஏறு பாய்ந்ததும், ஒரு பெண்ணு கல்யாணம் அப்படின்னா உடனே கிடுகிடும் போய் காலை அடக்கி பெண்ணை கொடு அப்படின்னு கேட்டவர். இந்த ஒரு சரித்திரம் மாயமாவினை வாய் பிளந்ததும் அப்படின்னு, ஒரு குதிரை உருவத்தில் ஒரு அசுரன் வரா, கேசன் கேசி கேசின்னு பெயர், அவனை கொல்லிட்டான் பகவான் வந்து கேசவன் ஆறார். குதிரை உருவத்தில் வந்த அந்த அசுரனை வாய்ப்பிழந்தார். வதுவை வார் குழலா குறவை பிணைந்த குழகும் அப்படின்னு அங்கே இருக்கிற கோபிகா ஸ்திரீகளோடு கூட ராசக்கிரீடையை நடத்தின ஒரு சௌந்தரியம், ஒரு வைபவம். அது விது உது என்னலாம் என்ன, நீ அது இது உது எதுவானா இருக்கட்டும், நீ செஞ்சியானா எனக்கு அழகு. ஒரு பாம்பை பிடிச்சு ஆட்டினான் அப்படின்னா மற்ற வேணா செஞ்சால் ஒரு வேடிக்கையாக இருக்கும் அவ்வளோதான், ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. நீ பண்ணது ஆச்சரியம் மாத்திரம் இல்லை, போக்கியமாக இருக்கு எனக்கு. மற்ற பேரெல்லாம் பண்ணானா வெறும் ஆச்சரியமாக இருக்கும், நீ எனக்கு பண்ணு எனக்கு போக்கியமாக இருக்கும். எந்த கதை சொன்னாலும் சரி, குறவை பிணைந்த குழகு அப்படின்னா ராசக்கிரீடை பண்ணது, மற்ற பேர் ஒத்தொத்தர் விமர்சம் பண்ணுவார்கள், அதை இது சரியா இது தர்மமா அதர்மமா, கிருஷ்ணன் இப்படி பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரிலாம் கேள்வி வரும். ஆனால் எனக்கு என்ன கேட்டால் போக்கியம் இது, அது இது அதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் உருவாக இருக்கட்டும், எதுவானாலும் நீ செஞ்சால் அழகு, கண்ணன் செஞ்சால் இதுவும் அழகாக இருக்குமா. சின்ன வயசில் கண்ணன் வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்த்தான்னா வாயை உள்ளுக்குள்ளே அடக்கிண்டு ரெண்டு கையால் ரெண்டு கண்ணத்தை உள்ளுக்குள்ளே வச்சு குழி ஆக்கிண்டு ஆணு வாயை பிளந்து இப்படி வேடிக்கை காமிக்கும், இப்படி பார்க்கும் அப்படி பார்க்கும், அதெல்லாம் குழந்தைகள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் குழந்தைகள்லாம் இப்படி பண்ணுறது, கண்ணன் இப்படி பண்ணான் அப்படிங்கிறதுக்காக
நான் இப்படி கண்ணத்தை உள்ளுக்குள்ள அமைக்கிண்டு ஆனு இப்படி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, மற்றவரையும் ஏன் இப்படி இவர் பயப்படும் பயமுறுத்துற நம்மளே இல்லை, இதுக்காக திருவனந்தபுரத்துலேயும் இந்த பயமுறுத்துறாரு அப்படின்னுவா. கண்ணன் பண்ணால் எதுவுமே இருக்கும், குழந்தைகள் பண்ணால் அழகாக இருக்குங்கிற மாதிரி இந்த லீலைகள் எதுவானாலுமே மற்ற பேர் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் கண்ணன் பண்ணால் நல்லா இருக்கும். பொய் சொன்னான் அப்படின்னா ராமன் பொய் சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் கண்ணன் பொய் சொன்னால், இங்கே கண்ணன் பொய் சொன்னான்ங்கிற ஒரு கதையே நேற்று சொல்ல அதே மொத்த பேரும் கேட்டு ஆனந்தித்து. ஸ்ரீராமாவதாரத்துக்கு சத்தியம் அழகு, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு அசத்தியம்தான் அழகு, இங்கே எத்தனை ஆச்சரியமாக அவன் போய் சொன்னான் அப்படிங்கிறதான் அழகு. ஆனால் நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு முன்னாடி கண்ணன் வந்து வெண்ணெய் தாழி கண்ணனாக சேவை சாதித்தான், கையில் வெண்ணெய் வச்சுண்டு, இந்த கையில் வெண்ணெய் இருக்குது, இடது கையில் வெண்ணெய் தாழி இருக்குது, இப்படி வெண்ணெய் தாழி திருக்கோலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதில் நம்மாழ்வார் முன்னாடி வந்து நிற்கிறான். நான் ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்குற கிருஷ்ணனை பார்த்து, கண்ணா நீ அன்னைக்கு எல்லா ராத்திரியும் போய் வெண்ணெய் எடுத்த, அப்போ எல்லாரும் வந்து யசோதை பிராட்டி கிட்ட முறையிட்டார்கள், அப்போ யாராவது ஒருத்தர்கிட்டயாவது நான் வெண்ணெய் சாப்பிட்டேங்கிறத ஒத்துண்டியோ? கிடையாது, எல்லார்கிட்டையும் இல்லை நான் சாப்பிட்ல, நான் எடுக்கலை, நான் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் முன்னாடி வந்து சத்தியமாக நீ வந்து நான் தான் வெண்ணெய் சாப்பிட்டேங்கிற மாதிரி வந்து எடுத்துன்னு நிற்கிறீன், இது என்ன? அப்போ அது அது பொய்யா, இது பொய்யா, இது எனக்காக நீ கொடுத்த சேவையா? பொய் கலவாது பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், பொய் கலவாது என்மை கலந்தானே அப்படிங்கிறார். பைகளும் வெண்ணெய் கை கலந்து உண்டான், அன்னைக்கு பொய், ஆனால் இன்னைக்கு பொய் கலவாது என்மை கலந்தானே அப்படிங்கிறார். அதனால் சத்தியம் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரப்படி பார்த்தா சத்தியம் இது, ஏன்னா வெண்ணெயை திருடி சாட்டான் அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடாது. எல்லாம் அவனுடையதாக இருக்கும்போது, மொத்த சிருஷ்டியும் அவன் பண்ணதாக இருக்கும்போது வெண்ணெய் திருடி சாட்டான்னு சொல்கிறது தப்பு, அவனுடைய வெண்ணெயை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நீ திருடி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா நான் திருடி சாப்பிட்ல அப்படின்னா வாஸ்தவம் தான், அது சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய லீலைகள் எல்லாமே போக்யம் அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும். அதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இதில் சர்ச்சை அப்படின்னு பண்ணோன்னா அப்போ அதுக்கும் சமாதானம் சொல்லியிருக்கான் ஆச்சாரியர்கள்லாம், ஆனால் அது ரசம் இல்லை, அது காலக்ஷேபத்துக்காக, அது அது தனியாக வந்தான்னா காலக்ஷேபத்தில் இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்லுவான். இங்கே வந்து கிருஷ்ணாவதார லீலா அனுபவம் இப்போ பகவான் நம்ம மனசுக்குள்ளே வரணும், அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறபடினால ஆச்சரியமாக ராசக்கிரீடையும் ரொம்ப அழகாக சொல்கிற. பகவான் வந்து மதுரையை விட்டுட்டு இங்கே கோகுலத்துக்கு வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து பல லீலைகள் பண்ணவன், கடைசியில் பண்ண லீலை ராசக்கிரீடை, அது முடிஞ்ச உடனே மறுபடியும் மதுரைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். இதை வச்சு பார்த்தா ராசக்கிரீடைக்கு தான் இவன் வந்தானோ அப்படின்னு தோன்றும், ஏன்னா அதோடு நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் கேசின்னு ஒருத்தன் வரான், அந்த கதை தான் சொன்னேன். இதுதான் அந்த கிருஷ்ணாவதார லீலைகளில் சிரேஷ்டமானது, அதனால் விஸ்தாரமாகவே அதை சாதிக்கிற. ஆயர்குல பெண்கள் எல்லாருமே ஆச்சரியமான குழந்தைகள், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமியிருகாள் அப்படிங்கிற ஆண்டாள், ஆர்ப்பாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்வச்சிறுமியர்களாம், கண்ணனோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம் பண்ணவர்கள், கண்ணனோடு ஒத்த வயசிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்கள், கண்ணன்கிட்டே பிரேமத்தை சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்கள் இவர்கள். அப்படி இறந்த குழந்தைகள் ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத, பகவானோட இருக்கிறது தானே பாக்கியம், காஞ்சிபுரத்தில் இருக்கிறது பாக்கியம், வேறு இடத்துல கைங்கரியம் கிடைக்குமா? என்ன கைங்கரியம் கிடைக்கும்? வேதபாரண கைங்கரியம் ஆகட்டும், இல்லை சத்திரசாமராஜ கைங்கரியங்கள்லாம் ஆகட்டும், இல்லை பெருமாளை சேவிக்கிறது தான் ஆகட்டும், எந்த ஊரில் போனால் கிடைக்கும். அதனால் பாக்கியம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆய்ப்பாடியிலே கண்ணனோடு இருக்கக்கூடிய பாக்கியம் பண்ணவர்களாம் இந்த சின்ன குழந்தைகள்லாம். கண்ணன் வெண்ணெய் திருடினது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய மனசை திருடியிருக்கான், வெண்ணெய்ங்கிறது லட்சியம் இல்லை. நவநீக்கம் நவநீக்கம் உதாபியனி அழுவானே கேட்குற, நீ என்ன வெண்ணெயை திருடின சத்தியம் சொல்லு, நீ வெண்ணெயை திருடினியா? இல்லையே, நீ திருடினது அவர்களுடைய மனசை. கோபிஜனானாம் மனாம்சி, கோபிஜனுடைய மனசு மொத்தத்தையும் எடுத்திருக்க. இவன் போகும்போது எல்லா குழந்தையும் வேடிக்கை பார்க்குறது, இவன் வெண்ணெய் சாப்பிட்றது வேடிக்கை பார்க்குறது, இவன் தயிர் சாப்பிட்றது வேடிக்கை பார்க்குறது, எல்லாம் ஆனந்தமாக கூத்தாடும் மொத்தமுமே. அங்கே ஏர்மலர் பூங்குழநாயர் மாதன் குலசேகராழ்வார் அழகா சொல்றார் எப்படியெல்லாம் கண்ணன் வந்து, குலசேகராழ்வாருக்கும் கோபிகா பாவம், நம்மாழ்வாருக்கும் கோபிகா பாவம், பெரியாழ்வார் ஆச்சரியமாக சொல்கிறார் அவருக்கும் கோபிகா பாவம், நந்தகோபன் மாட்டுப்பொண்ணு என் பொண்ணு அப்படிங்கிறார். கெண்டையொன் கண் மட மாடுருத்தி
கீழையகத்து தயிலு கடைய கண்டு உன்னை நானும் கடைவேன் என்ன கள்ள விழியை உழித்து பூக்கும். ஒரு தயிர் கடைஞ்சின்னு இருக்கலாம் சின்ன பெண் ஒருத்தி, கெண்டை உன் கண் மடவாள் ஒருத்தி. அவளுடைய கண் அழகு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், மீன் போலே கண்ணு. அவ கீழகத்திலே அப்படியே தடை தயிர் கடைகிறாளாம். கண்ணன் காத்தாலும் எழுந்து போறான். அவன் அம்மா சொல்லியிருக்கான், அண்ணா இன்னைக்கு தயிர் கடைஞ்சாகணும், வெண்ணெய் நிறையா வந்தாகணும். என்ன கண்ணன் கிடுகிடுன்னு அந்த பக்கமாக போனவன், இங்கே இந்த பெண்ணு கடைஞ்சிருக்கிறத பார்த்து கிடுகிடுன்னு உள்ளுக்குள்ள வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கேன், தயிர் கடைஞ்சின்னு இருக்கியா அப்படின்னா, பார்த்தா எப்படி தெரிகிறது அப்படின்னா, இது என்ன கேள்வி என்ன, தயிர் கடைஞ்சின்னு இருக்கியா அப்படின்னு என்ன கேள்வி, உனக்கு எப்படி தோன்றுறது. சில பேர் அப்படி கேட்பான், என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா, என்ன அர்த்தம்னா பேப்பர் எனக்கு கொடுன்னு அர்த்தம், அதுக்கு தான் இப்படி கேட்குறேன். இப்போ கிருஷ்ணன் தயிர் கடைஞ்சின்னு இருக்கியா அப்படின்னா, எனக்கு குரு நான் கிடையிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐயோ பாவம், இவளுக்கு புரியல, இப்படி பார்க்குறா. ஐயோ பாவம், உங்களுக்கு கை வலிக்குமே அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ண போகிற அதுக்காக, நீயா தயிர் கடைய போகிற அப்படின்னா, ஆமாம் எனக்கும் தயிர் கடைய தெரியுமே, நான் கடையவேன் நான் அப்படின்னா, பழிப்பு காட்டினாள். நாங்கள்லாம் நிறுத்தி தயிர் கடைஞ்சின்னு இருக்கோம், இப்படி இந்த பக்கம் ஓடிந்து அந்த பக்கம் ஓடிந்து இருக்கிறது சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, அன்னைக்கு கடலை கடைஞ்சதே நான் தான் அப்படின்னா. உடனே இந்த கதையில என்கிட்ட விடாத, எங்கள் அம்மா எனக்கு பாகவதம் எல்லாம் சொல்லிருக்கா, கடலை கடைஞ்சது யாருன்னா தெரியும், இல்லை நான் தான் கடைவேன் அப்படின்னா. கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவேன் என்று கள்ள வெளியை விழித்து பூக்கு. நீ அப்படியே பிடிச்சிக்கோ, நான் உன் கூடயே சேர்ந்து கடையிறேன், எடுத்து உன் கையை பிடிச்சிக்கிறேன், அப்படியே நான் கடையிறேன், ரெண்டு பேருமா சேர்ந்து தயிர் கடையிலாம். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துணாம வாழ்முகம் வேப்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறி வண்ணானே. அன்னைக்கு அவளோட சேர்ந்து தயிர் கடையிறான் வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாம. கேசங்கள்லாம் இப்படி அப்படியே உலாவது, முகம் வேர்க்கிறது, செவ்வாய் துடிக்கிறது, இப்படி அவளோட சேர்ந்து தயிர் கடைஞ்சோடனே இப்படி கடைஞ்சிட்டே இருக்கானா, கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கழிச்சு பார்த்தாலும் அந்த குழந்தை அப்படியே இவன் தோளில் சாஞ்சிருக்கு, இவன் தான் கடைஞ்சிட்டுருக்கான் மொத்தத்தையும். இது அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கு, தோளில் சாஞ்சிருக்கு. அப்பா ஆழ்வார் சொல்கிற, நீ தயிர் கடைஞ்சதுடைய பிரயோஜனம் கிடைச்சிட்டோலையும் உனக்கு, நீ தயிர் கடையை வரலை, இவன் மனசை கடையத்துக்கு வந்திருக்கு. நீ இந்த குழந்தை அவன் கடைஞ்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆன்னு பார்த்துட்டு இருக்கு. இவன் போனப்புறம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கு. யசோதை பிராட்டி கிட்ட இந்த இவர்கள்லாம் வந்து முறையிடுறார்கள், தாய்மார்கள்லாம் வரிசையாக யசோதை பிராட்டி என்ன பண்ணாலும் வாசலில் பெஞ்சு போட்டுவிட்டாங்க, ஆஸ்பத்திரி வாசலில் போடுற மாதிரி வரிசையாக உட்காருங்க, டோக்கன் கொடுத்துட்டாங்க, ஒத்து ஒத்தராக வாங்கணும் முறையிடுறதுக்கு, முந்தை நன்முறை அன்புடை மகளிர்னு வரிசையாக வராவா. இங்கே சொல்லும்போது வெண்ணெய் மாத்திரம் திருடினா பரவாயில்ல, இவன் படுத்துகிற பாடு என்ன தெரிய முடியும். அங்கே பெண் குழந்தைகளை வந்து அவளோட கூட பேசுகிறேன் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியது, திடீர்னு அவள் தோளில் கையை போட வேண்டியது, என்ன உன் வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்க வேண்டியது, உன் வலையெல்லாம் புதுசாக இருக்கே ஆச்சரியமாக இருக்கே எனக்கு கொஞ்சம் கழட்டி கொடு அப்படின்னு கேட்க வேண்டியது. யசோதை இப்படி எல்லாம் பண்ணுறானே அப்படின்னு யசோதை கிட்ட வந்து சொல்கிறான். அவள் சொன்னால், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கேன், இவன் இப்படிலாம் பண்ணால் என்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன், அங்கனம் செய்வார்களும் அப்படிங்கிறா. இப்படிலாம் செய்வாளான்னு ஒருத்தர், மானம் உடைத்து உங்களாயர் குலம். அப்பா நம்ம குலத்துக்குன்னு ஒரு மானம் இருக்குப்பா, இதை நீ காப்பாற்றணுமா, நான் இத்தனையும் சொல்லிட்டேன். ஆனால் கூட அவன் கேட்கலை, நீங்கள் தான் உங்கள் பெண்ணை சிக்ஷிச்சு வைக்கணும், எங்கிட்ட இனிமேல் சொல்லி சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன் உங்கள் பெண்ணை நீங்கள் போய் கூட்டு கண்டித்து வைக்கணும். கண்ணன் வந்தான்னா உங்களுக்கு முறைக்கணும், முறைஞ்சிடே எங்கடா வந்து போ, எங்கள் அம்மா வந்து துறைச்சிடுவா உன்னை, நாளையிலேருந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வைக்கணும், சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் அப்படின்னா. அவ சொன்னார்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம், அவன் ஒரு தடவை வந்துட்டு போகிறான், அதுக்கப்புறம் இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் கண்ணு மூடின்னு இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்துன்னு இருக்கு, வாயெல்லாம் வெளுத்துன்னு இருக்கு, கண்ணனே நினச்சின்னு கண்ணில் ஜலம் கொட்டின்னு இருக்கு, அண்ணா அலங்காரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கு, கண்ணாடி முன்னாடி பார்த்துன்னு இருக்கு, இந்த குழந்தையே இப்படி படாவாடு படுத்தி வச்சுட்டா, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது, கண்டான நினச்சி நினச்சி உடம்பு கூட வளருது அந்த குழந்தைக்கு. அதனால் எங்கள் அதீனமாக ஒன்றுமே இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறா.
அதனால அவன் ஆசைப்படுறது மனசு, அந்த மனசை ஆச்சரியமா அபகரிச்சானா. இந்த சின்ன குழந்தைகள்னா எல்லாம் 6-7 வயசு, அதிகமான வயசு ஒன்றும் கிடையாது. 6-7 வயசுல இருக்கக்கூடிய பிரேமங்கிறது சுத்தமான பிரேமம், அது சரீரத்தினாலே வர பிரேமம் கிடையாது. குழந்தைகள் ஒன்றுக்கு ஒன்று விளையாடும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வரக்கூடிய பிரேமங்கிறது, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பேசலைன்னா கஷ்டமா இருக்கும், டூ விட்டுட்டா அப்படின்னா கஷ்டமா இருக்கும், ஒன்று அழும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வயசு இல்லை, அது கண்ணனுக்கே 7 வயசு தான் அப்போ. அதனால அந்த குழந்தைகள் இப்படியே இருந்து ஒரு நாள் பேசின்னு இருக்கான். கண்ணன் நம்ம கூட ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கான், நாமளும் கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷண்வதாம் பரமிதம் நபதம் விதாமஹா, அக்ஷண்வதாம் பலமிதம் நபரம் விதாமஹா. நம்ம கண்ணுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? அவன் குடல் ஊதினை கேட்கும் போது நம்ம காதுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? கோவிந்தன் குழல் கொடும் ஊதின போதும், யமுனா நதிக்கரையில் குழல் கொடு பகவான் ஊதின போது எல்லா மிருகங்கள் கூட வந்து நிற்கிறதா முன்னாடி. மருண்டு வான்கலங்கள் மேகி மறந்து மேய்ந்த பொல்லும் கடை வாய் வழி சோர, இரண்டு பாலும் துடுங்கா பிணை பெயரா எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே. மானெல்லாம் இப்படியே மேயறத மறந்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறதா, பசுமாடெல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிருந்ததெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு கண்ணனுடைய பின்னாடி வந்து கண்ணனோட உராசி நின்று அந்த தலையை மாத்திரம் முன்னாடி நீட்டு அப்படி பார்க்கறது, கிருஷ்ணனையே பார்க்கறது. ஆகாரம் கிடையாது, புல்லெல்லாம் சாப்பிடல, மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர மொத்தம் எல்லாம் எழுது சித்திரங்கள் போல இருப்பாங்க. கண்ணனுடைய வேணுகணத்தை இது ஒரு அற்புதம் அப்படிங்கிற, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நகைமீர் இது ஒரு அற்புதம் கேளீர் அப்படிங்கிற. கண்ணன் பார்க்குறோம் இந்த பசு மாடு மாதிரியே எல்லாம் இருந்துட்டா சௌரியம், ஆகாரம் கூட கிடையாது, கண்ணனோட ஒட்டி உராசி அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அவனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி இருந்தால் அவளுக்கு சுலபமா அனுகிரகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பசுமாட்டை பார்த்து எல்லாரும் கத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த வேணுகாலத்துல எல்லாரும் தன் வயசம் இழக்கிறார் மொத்த பேரும். அதை கேட்கும்போது கேட்கும்போதெல்லாம் ஆனந்தம் தவிர வேற கிடையாது. மகரிஷிகளுக்கும் அப்படிதான், மகரிஷிகள் கேட்டபோது அது ஏதோ வேதத்வனி மாதிரி இருக்கான் வேணுகானத்திலேயே, இவர்கள் கேட்கும்போது பிரேமத்வனி மாதிரி இருக்கான் அதுவும் வேணுகானத்திலேயே. மத்தியான வேளையில் கண்ணனை பிரிஞ்ச போது ஐயோ அவனை பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறார். சாயங்காலம் கண்ணன் திரும்பி வரப்போறானே எப்போ வரப்போறான்னு காத்துட்டு இருக்கான். இப்படி இந்த குழந்தைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்ததா, அந்த கிருஷ்ணனோடையே நம்ம இருந்துட்டோன்னா நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம், லைஃப்பில் இப்படியே இருந்துடலாம், நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஒருத்தி சொன்னால் இதுதான் நடக்காது, ஏன்னா நமக்கும் ஒரு கல்யாணம் ஆகிடும், கல்யாணம்னா புக்ககத்துக்கு போகணும், நம்ம விரட்டி விட்டுடுவான், அப்புறம் கிருஷ்ணனாவது கோவர்தனமாகவும் ஒன்றும் கிடையாது. நம்ம தலையெழுத்து இப்படி தான், பெண்ணாக பிறந்திருக்கோம், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், புக்ககத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படின்னா, அப்படின்னா கண்ணனையே கல்யாணம் பண்ணிட்டுள்ளாமே, விவாகம் பண்ணிட்டா சௌக்கியமாக இருக்கலாமே அப்படின்னு பேசிட்டு இந்த குழந்தைகள் பெரியவாளாக யாரும் சொல்லித்தரல. அது நடக்குமாண்ணா, நம்ம இத்தனை பேருமா சேர்ந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நடக்குமா அப்படின்னா, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவளுக்காக நம்ம நடத்தி கேட்கலாம், அதுக்காகனு ஏதாவது விரதம் இருந்தால் அந்த விரதத்தை நாம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்து, அம்மாக்கிட்ட சொல்லாத அப்பா கிட்ட சொல்லாத இந்த குழந்தைகள்னா ஒரு விரதம் இருக்க ஆரம்பிச்சுது. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தகோபகுமாரிகாம் சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாஹ காத்யாயன் யர்ச்சன விரதம். ஹேமந்த ருதுல முதல் மாதம் மார்கழி மாதம், அதில் திருப்பாவை, பாவைனா நோன்புன்னு அர்த்தம், நோன்புனா விரதம்னு அர்த்தம், ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் ஒன்றுக்கு ஒன்று பேசிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிம்மாலை எழுந்துக்கணும், யார் யார் தூங்குறாலோ அவாளையும் எழுப்பணும், மொத்த பேரமாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துண்டு இருட்டில் ஸ்ரீ கிருஷ்ணநாமாவை சொல்லிட்டு அப்படியே நாம சங்கீர்த்தனத்தோடு கூட நேர யமுனா நதியில் போய் குள்ள குளிர குடைந்து நீராடணும், குளிக்கணும். குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு தானே ஆழ்வார் சொல்லியிருக்கார் ஆண்டாள், இப்போ குளிக்கக்கூடாதோன்னா அப்படி சொல்லலை, குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கெடுத்தியோ, இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுப்பா நிறைய பேர். இந்த அரைகுறையாக கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னார்,
சங்க தமிழ் மேலே முப்பதும் தப்பாமே அப்படின்னாரு. முப்பதும் தப்பாமே, சங்கத்தமிழ் மாலே முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார். தப்பாம சொல்லணும் அப்படின்னா திரு சாத்தவன் சொல்றா இல்லையா, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, முப்பது தப்பாமே. இப்போ குள்ள குளிர யமுனா நதியில குடைந்து நீராடிட்டு இந்த கரையில வந்திருந்து ஒரு பொங்கல் ஒன்று பண்ணி காத்தியாயனி தேவியை ஒரு பிரதிமை ஒன்று பண்றா மண்ணுனாலே. அவ தான் சேர்த்து வைப்பாளாம், அவள் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது பார்வதியினுடைய ஒரு இது அனுகிரகம்னு சொல்கிறான். அதனால் ஒரு பொம்மையை பண்ணிட்டும் காத்யாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபகுமாரம் மே பதிம் மே குருதே நமஹ. அம்மா காத்யாயினி மகாமாயே நந்தகோபசுத்தந்தான் எங்களுக்கு பத்தியாக இருக்கணும் அப்படின்னு இது மந்திரம், இவாளே ஒரு மந்திரம் எழுதி வச்சுட்டா. இந்த மந்திரத்தை சொல்லி முப்பது நாளும் காத்தியாயன் லட்சண விரதம் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அழகாக பண்ணிட்டு இருக்கான். சரி ஒரு ஹவிஷ்யம் அந்த பொங்கல் தான் பிரசாதம், அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் மார்கழி மாதம் அந்த கோபிகாஸ்திரிகள் பண்ணதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அவள் காத்தியாயினி அர்ச்சனை விரதம் பண்ணால் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா அர்ச்சனமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் பின்னாடி வரப்போ. அப்போ கண்ணன் பார்த்தான் இதுங்கெல்லாம் எங்கே கார்த்தால் விழுந்துருந்து கிடுகிடுன்னு ஓடுறது, இவன் வெண்ணைக்கு அந்த பக்கம் போகும்போது இவங்க இந்த பக்கம் போகணும் யமுனைக்கு, இது யாருக்கும் தெரியாமல் எங்கே போகிறது, அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லாமல் இதெல்லாம் எங்கே போயின்னு இருக்கு. ஒரு நாள் இருட்டோட இருட்டா இவாளுக்கும் தெரியாமல் பின்னாடியே போயிட்டான். நேரம் போனால் அவர்களெல்லாம் யமுனா நதியில் ஸ்நானம் பண்ண போகிறாள், வஸ்திரங்களை எல்லாம் களைஞ்சி வச்சுட்டு ஸ்நானம் பண்ண போனால் பக்கத்தில் அடுப்பில் எல்லாம் பொங்கலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். சரி விரதங்கள்லாம் இப்படியே போயிட்டு விரதம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிக்கலாம்னா முதல்ல ஸ்நானத்திலேருந்து ஆரம்பம், ஏன்னா குளிக்கலாம் அப்படின்னா ஓஹோ விரதமா சரிதான் என்ன விரதமும் தெரியலையே அப்படின்னு பார்த்தா மேலே குளிக்க போனால அந்த வஸ்திரங்களையெல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே விரட்சத்தில் மேலே வச்சுட்டு இவனும் மேலே போய் நின்றுட்டான். வஸ்திரங்களை காணுமே அப்படின்னா கிருஷ்ணன் மேலே இருக்கான். கிருஷ்ணா என்ன இது அந்நியாயம், ஷியாம சுந்தர தே தாஸ்யா கரபாமதபோதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ கிருஷ்ண அழகா கூப்பிடா ஷியாமசுந்தரா அப்படின்னு கூப்பிடா. கிருஷ்ண மேல ஒரு பக்கம் கோபம் இருக்கான், இப்படியா ஒரு அநியாயம் பண்ணுவா, வஸ்திரத்தை எடுத்து வைக்கிறது என்ன அநியாயம், வஸ்திரத்தை தொடவே கூடாது நீ எப்படி எடுத்து வச்ச, அநியாயம் பண்றே அப்படின்னா கோபம் தானே வரணும். ஆனா அழகா ஒரு பேர் வைக்கிறா, இல்லாதான் இது வரைக்கும் காணும் யாரும் பேர் வைக்கல, ஷியாமசுந்தர அப்படிங்கிறா. நீ கூட லோகத்துல ஷியாம் ஷியாம் அப்படிங்கிறாள், ஷியாம சுந்தர தே தாஸ்யா அண்ணா நீ சொன்னது எதுவானாலும் செய்வோம், நீ சுந்தரனாச்சே. கரபாமத போதிதம் தேஹி வாசாம்சி தர்மஜ்ஞ, வஸ்திரத்தை கொடுத்துருப்பா நீ தர்மஜ்ஞனாச்சே, நல்லது கெட்டது தெரியுமாச்சே, நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இப்பவே போய் நந்தகோபராஜா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தியா. வெறும் சொன்னால் கொடுக்க மாட்டான், ஆனால் பயமுறுத்தினா இப்பவே போய் நந்தகோபராஜா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னா சீக்கிரம் போய் சொல்லுங்கோ அப்படின்னாவா, போய் சொல்லுங்க உங்களால் முடியும் வேணா ஓடி போய் சீக்கிரம் போய் சொல்லுங்க அப்படின்னா. அப்போ தான் தெரிஞ்சுது ஏதோ வந்துட்டோம் வா. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தும் ஆழியன் செல்வன் எழுந்தான் அரவனை மேல் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம். பா விட்டுடுப்பா, எங்ககிட்ட என்ன இருக்கு சொல்லு, நாங்கள் இனிமே இந்த பக்கமே வரலை, உன் பக்கமே தலை வச்சு படுக்கலை, குளத்துக்கே வரமாட்டோம். தோழியும் நானும் தொழுதும் துகிலை பணி தருளாயே, பட்டை பணி தருளாயே, துகிலை நீ அனுகிரகம் பண்ண வேணுமே எங்களுக்கு அப்படின்னா. சரி நீங்களா என்ன பண்ணுங்க அதை சொல்லுங்க, உண்மையாக சத்தியம் சொல்லணும். எதுக்காக யமுனா நதியில் வந்து என்ன பண்ணுறோம், விரதம் இருக்கும் நாங்கள், இதுதான் விரதம் இருக்கிற லட்சணமா, வஸ்திரத்தை களைஞ்சி வச்சுட்டு குளிக்கிறது என்ன விரதத்தில் சேர்த்து எந்த விரதத்தில் சொல்லியிருக்கு, வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படின்னா விவசாய ஸ்நாயாது அப்படின்னு இருக்கு. ஆற்றுக்குள்ளே குளித்தாலுமே வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது, ஏன்னா குஹ்யோவா ஏஷோ அக்னி ஏதாக்னே ரணதிதாஹாயா அப்படின்னு இருக்கு. அது இதுக்கான மரியாதை இருக்கும், ஜலம்னா தீர்த்தம், தீர்த்தம் நம்மளை சுத்தமாக்குறது, நம்ம குளிக்கிற ஜலம் நம்மளை சுத்தமாக்குறது, அப்போ அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா. அப்போ குளத்தில் குடித்தாலும் சரி கிரகத்தில் குடித்தாலும் சரி நான் விவசாய ஸ்நாயா அப்படின்னு இருக்கு.
நீங்கள் எப்படி வஸ்திரம் இல்லாமல் குளிச்சங்களோ அப்போ உங்கள் விரதம் போயிடுதுன்னுட்டான் கிருஷ்ணன். விரதபங்கமாயிட்டு இத்தனை நாள் பண்ண விரதத்துக்கு உங்களுக்கு பலன் கிடையாது. விரதத்தின் விரதம்னு ஒன்று இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கான நியமத்தோடு கூட இருக்கணும். அது இல்லாமல் விரதம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சமயம் திதி மாதா கூட ஒரு விரதம் இருந்தார். ஏதோ பாகவதத்தில் ஒரு கதை. இந்திரனை கொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் அது. கஷ்யப் பிரஜாபதியிட்ட கேட்டார், அவர் ஏதோ சொன்னார், விரதம் இருக்க சொன்னார், சரின்னு விரதம் இருந்தார். இந்திரன் என்ன பண்ணால், நான் உங்களுக்கு கூட இருந்து சுசுரூஷம் பண்ணுறேன் அப்படின்னு கூட போனான். அவனுக்கு தெரியும் சரி அப்படின்னு இருந்தார். இந்திரனுக்கு இவர் விரதத்தில் ஏதாவது தப்பு பண்ணினார்னா நாம் வந்து இந்த குழந்தைய, இந்த வயத்தில் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய ஒழிச்சுடணும்னு நினைக்கிறேன். டீ பார்த்துட்டேருக்கான், என்ன தப்பு பண்ணுவா என்ன தப்பு பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் தலையை விரித்து போட்டு தலைகால் மாற்றி படுத்துட்டான். வேற ஒன்றும் பண்ணலை, படுத்துக்கக்கூடாது, மத்தியான வேலையெல்லாம் படுத்துக்கக்கூடாது. ஏதோ கொஞ்சம் அசந்துட்டான், தலைப்பக்கம் கால் பக்கம் மாறி போச்சு, இப்படி படுத்துட்டான். உடனே இந்திரன் போய் அந்த கர்ப்பத்தை சிதைச்சிட்டான். அதுக்கப்புறம் திதி மாதா என்ன ஏது அப்படின்னு கேட்க, பகவான் அனுகிரகத்தினாலே அந்த சப்த மருத்துகள் ஏழு கர்ப்பம் பிரியுது, ஏழாக சிதைச்சு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி ஏழு மருத்துகள் உண்டாகும்படி பண்ணான். அதான் சப்த மருத்துகள் பெயர். சுகாச்சாரி இந்த கதையை அழகாக சொல்கிறார், அந்த கர்ப்பத்தையும் பெருமாள் காப்பாற்றினாம்பா பரீட்சித்து உன்னை போல, உன்னை காப்பாற்றின மாதிரி அதை காப்பாற்றினான்னு அழகாக சொல்கிறேன். அதனால் விரதம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் விரதம் இருக்கேன், நான் குளிக்காமல் விரதம் இருக்கேன், என்ன தப்பு? விரதத்துக்கு முன்னாடி சாமான்யமான நியமங்கள். ஒருத்தர் சனிக்கிழமை விரதம் இருந்தார். சனிக்கிழமை இன்னைக்கு அவர் பலகாரம் தான் பண்ணுவார், வெறும் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்யாணம் அங்கே போயிருந்தார். சாப்பிட உட்காந்தானா எல்லாருக்கும் சாதம் போட்டார். நான் ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே பலகாரம் ஆச்சே அப்படின்னு, அப்படியா எங்களுக்கு தெரியாது, இல்லை இன்றைக்கி சனிக்கிழமை பரவாயில்ல நான் வெளியில் சாப்பிட மாட்டேன்னா, சரி பரவாயில்ல பெருமாள் பிரசாதமாக கொண்டு வந்து போடுறோம் கோயிலேருந்து, அதெல்லாம் முடியாது. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் இருந்தால் ஏதாவது பலகாரம் பண்ண முடியாமல் பார்க்குறோம், கடையில் போய் ஏதாவது நொய்யோ ஏதாவது வாங்கிட்டு வந்து ரவா உப்புமாவோ ஏதாவது பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்குறோம். இல்லை நான் இப்போ ஊருக்கு போகணும், இப்போ போயாகணும். சரி சரி என்ன தான் பண்ண போகிறீங்க, பலகாரம் தான் கிடையாது அப்படின்னா, இங்கே பண்ணலையே அப்படின்னா, நான் எப்படி ஊருக்கு போகிறேன், பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு போய்க்கிறேன் பலகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் என்ன விரதம்? அதனால் விரதம் அப்படின்னா அந்த விரதத்துக்கான நியமங்கள் அது நிறையா உண்டு. நீங்கள் பண்ணது தேவ கேளனம், இது தேவ பூஜை இல்லை, இது தேவ கேள், தேவர்களுக்கு நீங்கள் அபசாரப்பட்டிருக்கோங்க, அதனால் இந்த விரதம் உங்களுக்கு பலனை கொடுக்காது அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம், நீ எப்படியாவது எங்களுக்கு வந்து நீ தான் வந்து எங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னா, சரி போனால் போயிட்டு போகிறது, நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு அஞ்சலி பண்ணுங்கன்னா நான் விரதத்தை நான் வஸ்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, கண்ணனுக்கே ஒரு ஆசை, நீங்கள் ஏதாவது ஒரு அஞ்சலி பண்ணாலும், இத்தனை நாளாக கூடையே வந்துட்டுருக்கு, கூடையே விளையாடிட்டுருக்கு, கூடையே பேசிகிட்டுருக்கு, எத்தனையோ அசுரர்கள்லாம் வர, அகாசுரன் பகாசுரன் அப்படின்னு ஏதாவது அசுரர்கள்லாம் ஒழிச்ச உடனே நேரக்கள் விழுந்து, கிருஷ்ணா ஆச்சரியம் நீ தானே அசுரர்களை ஒழிச்ச அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து சேவிச்சோ, இல்லை அஞ்சலி பண்ணால் ஏதாவது பண்ணலாம் இல்லையோ, அசுரர்களை ஒழிச்ச உடனே தோளில் கை போட்டுருக்கு எல்லாமே. இதுங்கக்கிட்ட ஒரு அஞ்சலி எப்படியாவது வாங்கினோம்னு பார்க்குறான், அதுக்காக தான் பல அசுரர்களையெல்லாம் ஒழிச்சு அவர் முன்னாடி போய் நிற்கிறான். ஆனால் கிருஷ்ணான்னு ஒரு தோல் தான் கை போடுறது தவிர அஞ்சலி பண்ணுறதே கிடையாது ஒரு நாள். அதனால் அஞ்சலி யாச்சமானா, இவன் அஞ்சலி கேட்குறான், தயவு பண்ணி ஒரு அஞ்சலி பண்ணுங்க கொடுத்துட்றேன், அதை பண்ணாலாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. ததனு வசனே தாபி லப்யமானே காமி கஷ்டித்து கரகமலையோ அஞ்சலிம் யாச்சமானஹா காமி அப்படிங்கிற, எனக்கு வேண்டியது உங்களுடைய மனசு, உங்களுக்கு எப்படி என் மேலே எத்தனை ஆசை இருக்கோ அத்தனை ஆசை எனக்கும் உங்கள் மேலே இருக்கு, அப்போ நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நானும் உங்களோட சேர்ந்து இருக்கணும், உங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும், ஆனால் அது இருக்கட்டும் ஒரு அஞ்சலி பண்ணணும் அப்படின்னு இவா கேட்ட ஒரு அஞ்சலியை கேட்க, அஞ்சலியும் யாச்சமானா சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறேன், அஞ்சலி பண்ணால் அனுகிரகம் பண்ணுற பெருமாள் இருக்கட்டும், அஞ்சலி நம்மக்கிட்ட அஞ்சலி பண்ணு அஞ்சலி பண்ணுன்னு கேட்கிற பெருமாள், மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னாரா ஸ்ரீராமன். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை சரணாகதி பண்ணால் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ திதாமின்னு. கண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படாதே மாசுச்சா,
மாமேகம் சரணம் போட என்ன சரணாகதி பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதான் விஷயம். ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னா அவர்களும் வேற வழி இல்லாதபடினாலே பகவானை அஞ்சலி பண்ணி வஸ்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு அப்படி லஜ்ஜையோடு கூட கரையில் நிற்கிறாள். பகவானுக்கு சமர்ப்பிக்கிற அஞ்சலி அப்படிங்கிறது தான் ஆத்மாவுக்கான ஒரு வஸ்திரம். சரீரம் இருக்கு, சரீரத்துக்கான வஸ்திரம் இருக்கு. ஆத்மாவுக்கு எதே வஸ்திரம் அப்படின்னா அனன்ய சேஷத்துவம், பகவத் சேஷத்துவம், பகவதேக உபாயத்துவம், பகவதேக போக்யத்துவம். இது மூணு. நான் பகவானுக்கே தாசன், பகவான் தான் எனக்கு உபாயம், பகவான் தான் எனக்கு பலம் அப்படிங்கிறதா இந்த ஆத்மாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா வஸ்திரம் இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரீரம் வஸ்திரம் இல்லாம இருக்கு இருக்கட்டும், ஆத்மா வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு சொரூபம் அது. அதனால ஆத்மாவுக்கு வேண்டிய வஸ்திரத்தை நீங்க அவசியம் தரிச்சுக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக கை கூப்பிடுவோம். கை கூப்பினா தாசன் தானே அர்த்தம் அப்படின்னு அவர்கள்லாம் கண்ணன் கிட்ட கோபிச்சுக்கலையா, இந்த மாதிரி அநியாயம் பண்றியே அப்படின்னு கோபிச்சுக்காமல் லஜ்ஜியோடு கூட இருக்க மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களை பார்த்து அழகாக சொன்னான், நீங்கள் எதுக்காக விரதம் இருந்தீர்கள் அப்படின்னு தெரியும், உங்கள் விரதம் என்னமோ ஏதோ சரியாக நடக்கலை, காத்தியாயினி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறாளோ இல்லையோ தெரியாது, விரதம் ஒழுங்காக நடந்தால் தான் நாம பலன் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியுமானபடினாலே நான் உங்களுக்கு பலனை கொடுத்துட்றேன். நீங்கள் ஆற்றுக்கு போங்க எல்லாரும், உச்சிதமான காலத்தில் உங்கள் மனோரதங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும் அப்படின்னு கண்ணன் அவளை சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால் காத்தியாயினி குறித்து விரதம் இருந்தாலும் கடைசியில் பலன் கொடுத்ததுனமோ கிருஷ்ணன் தானே, அந்த விரதம் என்னமோ சரியாக நடக்கலை. விரதம் சரியாக நடக்கலைன்னா யாரும் பலன் கொடுக்க மாட்டாள். ஆனால் கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் சரியாக சரியில்லாததை சரியாக்கின்னு பலன் கொடுக்குறோம். இவன் அவனை குறித்து நாம் ஏதாவது பண்ணோம்னா சரியாக பண்ணாட்டா கூட அதை சரியாக்கிப்பான். சரணாகதியிலேயே விஸ்வாசம் குறைஞ்சது அப்படின்னா விஸ்வாச பூர்த்தி உண்டாக்கி ரட்சிக்கும் அப்படிங்கிற ரகசியத்திலே சார், மகாவிஸ்வாச பூர்த்தி உண்டாக்கி ரட்சிப்பார். அதனால கண்ணன் வந்து நீங்கள் விரதம் இருந்ததா என்னை குறித்து விரதம் இருந்ததா நான் இருக்கேன், நான் வந்து பலன் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அதை அதை தெரிஞ்சுட்டு தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுறான், இப்போ கண்ணனுக்கு தான் விரதம் இருக்கணும். அதனால் மார்கழி மாதம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காகவே இந்த விரதம் இருக்கணும். கோபிகள் அன்னைக்கு செய்த விரதம், அந்த விரதத்தை ஆண்டாள் நாச்சியால் அனுகாரம் பண்ணார். அனுகாரம் பண்ணார் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறார். அதே மாதிரி அவர் விரதம் இல்லை, இப்போ கிருஷ்ணன் இல்லை, அப்போ கோபிகா ஸ்திரீகள் இல்லை, எல்லாரையும் கூட்டுக்கணும் இல்லையோ, கோபிகா ஸ்திரீகள் இல்லை. ஆனால் சீவில்லிபுத்தூரில் இருக்கிற வடபெருங்கோயிலுடையார் பெருமானே கிருஷ்ணனாக பாவித்தார். அங்கே சீவில்லிபுத்தூரில் இருக்கிற மற்ற எல்லாருமே கோபிகா ஸ்திரீகளாக பாவித்து அழகாக அந்த விரதத்தை மனசினாலே இருக்கார். வெளியில் இல்லை, 30 நாளும் மனசினால வேறு சிந்தை இல்லை. அதே சிந்தையோடு கூட இடைநடியும் இடைமுடியும் இடைப்பேச்சும் உடை நாற்றுமாய்விட்டது அப்படின்னு பெரியவாச்சாரம் அழகாக சாதிக்கிறார். மொத்தம் அவர் பேச்சிலேயே தெரியலாம் அப்படியே மாறிட்டார் அப்படிங்கிற. இப்படி ஆண்டாள் அனுகாரம் பண்ணார், கோபிகா ஸ்திரீகள்லாம் அனுஷ்டானம் பண்ணார். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்மளால் அனுஷ்டானமும் பண்ண முடியாது, ஆண்டாள் மாதிரி அதே பாவனா பிரகர்ஷத்தினாலே அப்படி அனுகாரமும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் கேட்டால் அனுசந்தானம் பண்ணணும். 30 நாள் திருப்பாவை சொல்லணும். அதுதான் நம்மளுடைய விரதம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. மார்கழி மாதத்தில் பெருமாளை எழுந்திருந்து தீர்த்தம் ஆடி திருப்பாவை சொல்லி திருவாராதனை பண்ணணும். அவ்வளோதான் பொங்கல் பிரசாதம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நம்ம பண்ணுறது அனுசந்தானம், திருப்பாவை அனுசந்தானம் தான் அதில் முக்கியம். அனுஷ்டானம் செய்தவர்களுக்கும் அனுஷ்டித்தார்க்கும் அனுகரித்தார்க்கும் உள்ள பலன் அனுசந்திப்பார்க்கும் உண்டு அப்படின்னு ஆண்டாளே கடைசி பாசுரத்தில் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இங்குறுவர் யார் அப்படின்னு கேட்டால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிரஞ்சி அப்படின்னு கோபிகா ஸ்திரீகள்லாம் அனுஷ்டானம் பண்ணதை சொன்னார். அங்கப்பறை கொண்டவாற்றை அனுப்புதுவை பைங்கவள தண்டரியல் பட்டர் பிரான் கோதி சொன்ன அப்படின்னு தான் அனுகாரம் பண்ணதை சொன்னார். இங்கி பரிசுரைப்பா அப்படின்னு நாம் அனுசந்தானம் பண்ணுறத சொன்னார். பலன் என்ன கேட்டால் 3 பேருக்கு ஒரே பலன் தான், செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர். 3 பேருக்கும் ஒரே பலன் உண்டு அப்படின்னார். அப்படி ஆச்சரியமாக
இந்த விரதம் மார்கழி மாதம் விரதம் நடக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர்கள்லாம் கிரகத்தில் இருக்கா. கண்ணன் வந்து வேணுகானம் பண்ணும்போது அவர்கள் மனசு முழுக்க அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறவர்கள். அவன் மாடு மேய்க்க போனான்னா, அடதியத் பவான் அன்னிகானனம் திருட்டிர்யுகாயதே கிருஷ்ண துவாம பசியதாம். ஒரு ஒரு க்ஷண காலம் ஒரு யுகமாக போகிறான். அவன் எப்போ வரப்போகிறான் எப்போ வரப்போகிறான் காத்துக்கிட்டுருக்கான். சாயங்கால வேளையில் கண்ணன் மாடு மேய்ச்சின்னு திரும்பி வரும்போது எல்லாரும் ஆனந்தமாக பார்க்கறதுக்காக இவன் அதுக்காக அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த அழகை பார்க்கணுமே, அது திரும்புகால் மாதிரி அது. அதனால் அந்த அழகை பார்க்கணுங்கிறதுக்காக இவன் அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கா. மழை போல வரானா, மழை கொள் வருகின்றதும் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை இயக்கம் மத்தனி தாழ்பீனி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகிற கூட்டம் கண்டு மழை குணோ வருகின்றது என்று சொல்லி மங்கை மாறு சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும். அழகா கண்ணன் வரப்போனான், சாயங்காலம் வேலை வரணுங்கிட்ட காத்துன்னு இருக்கா. மாலையும் வந்தது மாயன்வாரான், சாயங்காலம் ஆயிடுத்து 5 மணி ஆயிடுத்து, 6 மணிக்கு தானே வருவான், இன்னும் வரக்கானுமே வரக்கானுமேனு பார்த்துட்டு இருக்காளாம். அவன் வரும்போது மழைகளோ வருகின்ற சாதாரணம் கிடையாது, அது பெருமாள் புறப்பாடு மாதிரி. முன்னாடி உடல் வர, யானை வர, குதிரை வர, கோஷ்டி வர, இன்னும் நிறைய பரிவார ஜனங்கள்லாம் வர, பெருமாள் வர, பின்னாடி கோஷ்டி வரேன்னு எப்படி பெரிய மக்களும் நடக்குது ஒரு தெரு முழுக்க. அதாவது கண்ணன் வரானா இத்தனை குழந்தைகள் கூட கொடியில் வரும்போதே என்ன குழல்களும் கீதமும் ஆகி எங்கும். அங்கே காட்டில் கிடைக்கக்கூடிய இலைகளையாக சுருட்டி வச்சு பி பிபின்னு ஊதிட்டு இருக்கேன்னா கண்ணனுடைய பிள்ளாங்கோளுக்கு பக்கவாத்தியம் இது மொத்தமும். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும், அங்கே இருக்கிற மரத்து தழை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அங்கே இருக்கிற சிந்தூரத்தையே எடுத்து அது சென்னியில் அப்பி நெத்தியில் அப்பி நேத்திர பங்கத்தால் அறிந்து ஆச்சரியமாகறான். இந்திரன் போல் வரும் ஆயர் பிள்ளை இவனை இடமே என்ன யசோதி சொல்றான். எப்பயும் எப்படி வரான் பாருங்க, இந்திரன் போல வரான், மொத்தம் இவன் பின்னாடி வருது, இவன் மேடுகாணம் வண்டிட்டு முன்னாடி வர ஒரே சத்தம் பி 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 அப்படின்னு ஒரு சத்தம், அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாடெல்லாம் வருது, மாடெல்லாம் முன்னாடி ஓட்டின் இருக்கு, மா மா மான் மாடு சத்தம் கண்ணுக்குட்டியோட சேர்றதுக்காக பெரிய உற்சவம் நடக்கிறது அங்க. மழை கொலும் வருகின்றது என்று சொல்லி மங்கை மான் சாலகவாசல் பற்றி அது ஜன்னலை பிடிச்சிட்டு நிற்கிறான். இவன் வரத்துக்கு முன்னாடி வரக்கானுமே வரக்கானுமே அப்படின்னு பார்க்கறான். மணி 5:55 இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவான் அப்படிங்கிறத கிடுகிடுன்னு ஜன்னல் வாசல் வந்து கதவை பிடிச்சு நின்று வந்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். என்னாச்சு 10 நிமிஷம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடும் உள்ள போய் பார்க்கறான். 5:56 தான் இருக்கு, மறுபடியும் இங்கே வந்து ஜன்னல் வந்து பிடிச்சு நிற்கிறா, அவ்வளோதான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உள்ளூர் நாளையே இன்னும் வரலையே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா 5:57 தான் ஆயிருக்கு. ஒரு ஒரு க்ஷணமும் 10 நிமிஷம் 4 மணியாக போயின்னு இருக்கு. இன்னும் வரக்கானுமே இன்னும் வரக்கானுமே நுழை வணர் நெற்பனர் ஆகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே. ஆகாரம் கிடையாது, நீ கொஞ்சம் வந்து பால் சாப்பிட்டு போ, உனக்காக கரைச்சி வச்சிருக்கேன் பா, பால் சாப்பிட்டு போ அப்படின்னா இருமா இல்லை அப்புறம் வரேன், அப்புறம் ஆறி போயிடுங்க அப்படின்னா நான் ஆறி போட்டேன். ஒன்றும் வேண்டாம் சொன்னால் கேட்டால் தானே, பால் பால் சாப்பிட்டு போய் பார்க்கலாம் முடியும் அப்படின்னு கெட்டு போச்சு இப்போ அப்படின்னா. ஆமாம் இந்த பால் சாப்பிட்றேன்னு உள்ளே வந்தான்னு வச்சுக்கணும், திருவள்ளுவர் புறப்பாட முன்னாடி நாம தான் போனோம், சரி அம்மா சொல்கிறாளே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னா எங்கேயாவது தான் போய் பிடிக்கணும். அவரை அவனுடைய அருள் பெரும் பூதறிதான் அவ்வருளல்லது மற்றருளுமல்ல அவனருள் பெருமளவு ஆவி நிற்காது அடுபகல் மாலையும் நெஞ்சும் காணேன். நம்ம ரொம்ப அழகாக சொல்கிறேன், அவன் அருள் தவிர வேற கிடையாது. அவன் அருள் அவனா அவனுடைய அருள் பெரும்போது அறிதான், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நமக்கும் அது தவிர வேற கதி கிடையாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மாலையும் வந்தது மாயன் வாரா அப்படின்னு தவிச்சின்னு இருக்காது, இப்படி வந்து வந்து பார்க்குறான் கிருஷ்ணனும் ஆச்சரியமாக வரான். அவன் வரும்போது அந்த புல்லாங்குட நாதத்தினாலேயே பேசுகிறான் அவகிட்ட, எப்படி இருக்கு இன்னைக்கு என்னுடைய கோலம் எப்படி இருக்கு. ஊதுமத்தீங்குழற்கே உய்யே நான்
அது முடிந்து இடை இடை தன் செய்யி கோல தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூதுரு தீதுரு மொழிகள் கொண்டு ஒன்று நோக்கி புது மத்திங்குழக்கே உயேன்னா. நம்மாழ்வார் சொல்ற பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், அந்த வேணு காணம் இருக்கோல்லையோ அதுலயே நான் டவுன் ஆயிட்டேன். அது மாதிரி நடுவு நடுவில் பேசுறானே தூதுசெல் கண், எதால பேசுறான், கண்ணால பேசுறான், தூதுசெல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி அடி. அப்படி வேணு காணம் பண்ணிட்டு வரும்போதே அங்க அந்த பெண் பார்த்துட்டு இருக்கானா கண்ணாலே எப்படிங்கிறான், இதுல எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி புல்லாங்குழல் நாதத்தினாலே பார்க்கிறான், கண்ணாலே பேசுறான். பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவட பாடும் பாட்டை யாதும் ஒன்றருகிலம் அம்மவம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான். நான் என்ன பண்ணுவேன், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுறான். பேசிச்சே அழகா இருக்கு, திடீர்னு அந்த பொண்ணு அழகா கோலம் எல்லாம் போட்டு வச்சு சாயங்காலம் வாசத்தை வச்சு அழகாக கோலெல்லாம் போட்டு வச்சு கண்ணன் இதை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு காத்துட்டுருக்கான். நேர கிடுகிடுன்னு அங்கே போய் இன்னைக்கு உன் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா ரெண்டு அர்த்தம், உன் கோலம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறான். இவன் பேசுகிற பேச்சு ஆச்சரியமாக இருக்குது, இவனுடைய புல்லாங்குழல்நாதத்தினாலே எத்தனையோ தூது விடுறான், அந்த வேணு காணத்தினாலே இவ பெயரை சொல்கிறான். இன்னைக்கு கவனிச்சியா, என் பெயரை தான் சொன்னாங்கிறது பாவம். இன்னொரு பெண் குழந்தை என் பெயரை தான் சொன்னார் வேணு காணத்தில் அப்படின்னு இவங்களுக்கு விட்டு இருக்கவே முடியல. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பெண், அந்த பெண்ணை அவன் அம்மா கூப்பிட்டான், வா மதுரைக்கு போயிட்டு வரலாம், கையில் விலையெல்லாம் வாங்கிட்டு வரலாம், டவுனில் விலை கிடைக்கும், அதனால் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது சந்தைக்கு போய் நல்ல புது விலையெல்லாம் நிறையா இருக்கும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா நான் வரலாமா அப்படின்னு சாயங்காலம் 5 மணிக்கு கூப்பிட்றேன், நான் இதை பார்ப்பேண்ணா அங்கே வருவேண்ணா, 6 மணிக்கு கண்ணன் வந்துடுவான், நான் வரலாமா வெயிட் பைத்தியக்காரி விலை வாங்கினது நீ வராமல் எப்படி வாங்கணும், கை சைஸ் பார்க்க வேண்டாமா, நீ வந்தால் தான் நான் பேசாமல் வர அப்படின்னு. இல்லைம்மா நான் வரலை, நான் இங்கேயே இருக்கேன், நீ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும், எல்லாம் வந்துவிடலாம் திருப்பி வந்துவிடலாம்மா, 6 மணிக்கு வரணும் அவ்வளோ தானே திருப்பி வந்துவிடலாமா அப்படின்னா. இல்லைம்மா அப்படின்னா கைப்பிடிச்சி இழுத்துன்னு போட்டேன், வாடி எல்லாம் அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துன்னு போட்டா இது மனசே கேட்கல, இருக்கு போகிறதுக்கே மனசில்லை, ஐயோ இன்றைக்கி தொலைஞ்சோ நம்ப இன்றைக்கி கண்ணனை பார்க்க முடியாது போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு நேராக அங்கே போய் அவன் அம்மா விலையெல்லாம் வாங்கி கையில் போட்டு என்னடி நல்லா இருக்கா அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு வா போகலாம், என்னடி சைஸ் பார்த்தா பெருசாக இருக்கா போல இருக்கே அப்படின்னா, இல்லைம்மா திட்டமாக தான் இருக்குது வா போகலாம் அப்படின்னா, தோயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டோம் வேறு போய் இது சரியாக இருக்கா அப்படின்னா, ஆமாம் இது ரொம்ப சரியாக இருக்குது வா போகலாம் அப்படின்னா. மணி ஆயிட்டுருக்கு, 5:30 ஆயிடுது, 5:45 ஆயிடுது, இன்றைக்கி அவனை விட்டுடுவோம் நம்ம என்ன தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இப்படியோ மெதுவாக இழுத்து பிடிச்சி 6 மணிக்குள்ளே அங்கே போயிடணும்னு சொல்லிட்டு 5:55 to 5:50 அம்மாவை பிடிச்சி இழுத்து வேகமாக ஓடி வருது. ஆனால் இவன் சாதாரணமானவன் இல்லை, இவன் இப்படி மதுரைக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு 5:50 வந்துட்டான். இவளை படாது பாடு படுத்தனே ஒரு சங்கல்பம், மொத்த பேரையும் படாது பாடு படுத்தணும். திருக்குறை பிரான் பிள்ளை அழகாக சாதிக்கிற ஸ்ரீராமாவதாரத்திலே 14 வருஷங்கள் பிடிந்து மக்கள் பட்ட பாட்டை கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு நொடியில் கொடுப்பான், ஒரு கஷண காலத்தில் கொடுப்பான். முன்னாடியே வந்துட்டான், நேராக ஆற்றுக்கு வந்து கண்ணன் போயிட்டான் தெரிஞ்ச உடனே நேர படுக்கையில் போய் விழுந்து குமுறி குமுறி அழுது 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 தீர்த்து ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. மேகும் மதியம் வெண்மதியமாலும் மெம்மலர் பள்ளி வெண்பள்ளியாலும் சந்திரன் பிரகாசமாக வந்து குளிர இருக்கான்னா ஆனால் உடம்பு தகிக்கிறதா இருக்கு. அவள் அம்மா பூவெல்லாம் வாங்கி தலையில் வச்சுட்டு இருக்காளா, அந்த பூவெல்லாம் குத்துறதான் இதுக்கு, அப்படியே அழுதுட்டு என்ன பூ வேண்டியிருக்கு இது குத்துறது அப்படின்னு ராத்திரி முழுக்க ஓன அழுதுன்னு இருக்கு. மறுநாள் சாயங்காலம் வந்து எங்கே நீ நேற்று காணும் அப்படின்னு கேட்குறான், நான் உனக்காக வந்தேன் தெரியுமா, உங்காத்துக்கு வந்திருந்து பார்த்தேன் அப்படின்னு மேலும் இன்னும் அவளை நோவுபட செய்து இவா படுற பாட்டை பார்த்து சந்தோஷப்படுறவர். இப்படியெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அவஸ்தப்பட்டுருக்கு. ஒன்று ஒன்றும் எல்லாம் பகவான் பார்த்தான், இதுங்க மனசில் பகவானை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால்
பகவான் பிதா ராத்ரீஹி சரதோத்துல்லமல்லிகா வீக்ஷிரந்தும் மனச்சக்னே யோகமாயாம் உபஸ்திதா. ஒரு நல்ல சமயம் வரட்டும் அப்படின்னா காத்துருக்கான் இவனும். இப்ப பார்த்தாலும் நம்மையே நடிச்சுட்டு இருக்கே, இதுங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே இங்க வந்தது. மழை காலம் வந்தது, இதை வர்ணிச்சிருக்க சுகாச்சாரியர் வந்து பிருந்தாவனத்தில் நடந்த எல்லாத்தையும் வர்ணிக்க, மழை பெஞ்சா மழையை வர்ணிக்கிறார், சரக்காலம்னா சரக்காலத்தை வர்ணிக்கிறார், வெயில்னா வெயிலை வர்ணிக்கிறார். ஒன்னையும் விடலை, அவனும் எல்லாம் விடாம கேட்கிறான், எல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கான் இல்லையா. அதனால அது ஆயி சரக்காலம் வந்துதான், அதுதான் ஆச்சரியமான காலம். சரக்கால சந்திரன் அப்படிங்கிறார், சந்திரன் அந்த சமயத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். நாயகனுக்கும் நாயகிக்கும் சரட்காலம் மாதிரி அது அழகான காலம் கிடையாது. பகவான் அப்பி பகவான் இப்போ என்ன பண்ணிட்டான், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, அவளோட ராசக்கிரீடையில் இருக்கணும் அப்படின்னு பண்ணும்போதும் சங்கல்பிக்கும்போதும், இதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரித்திரம் தானே சொல்லிட்டு வர, கண்ணன் கண்ணன் தான் சொல்லிட்டு வர, கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் சொல்கிற ஆழ்வார்கள் எல்லாமே சரி, இல்லை ஆச்சாரியர்கள் எல்லாருமே வியாக்கியானத்தில் பார்த்தோன்னா கண்ணனை பகவான் சொல்ல மாட்டான், கண்ணன் தான் சொல்லுவான், அவன் தான் சொல்லுவான். இதே பெருமாள் ராமன் சொல்லும்போது சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா பெருமாள்வான், பெருமாள் அப்படின்னும் இளைய பெருமாள் அப்படின்னும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு தான் சொல்லுவான். கிருஷ்ணன் சொல்லும்போது இவர் பகவான் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது, வே எங்க கண்ணன் அப்படின்னு தான் சொல்கிற வழக்கம் வியாக்கியானத்தில் எல்லா இடத்துலையும், அவன் தான் அவர் கூட கிடையாது. இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் அவனுக்கு கொஞ்சம் இருந்தால் அழகு, கிருஷ்ணனை பார்த்து பகவான் அப்படிங்கிறது அழகு கிடையாது. ஆனால் இப்போ சுகாச்சாரியர் இந்த கதையை சொல்லும்போது கண்ணன் இத்தனை பிரேமையோட இவாகிட்ட இருக்கான், இவாளும் அத்தனை பிரேமையோட இவாகிட்ட இருக்கான் போது கண்ணன் சொல்லாமல் பகவான் ஆரம்பிக்கிறேன். பகவான் அப்பி என்ன சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உண்மையே, அதுக்கு முதல்ல அவன் பகவான்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவான் அப்பி தாராத்திரிஹி, ராத்திரி வேளையில் இந்த ராசக்கிரீடை நடக்க போகிறது, அது ஏதோ ஒரு நாள் நடந்த ராசக்கிரீட அப்படின்னு நடக்க வேண்டாம், தா ராத்திரி பல ராத்திரிகள் நடக்கிறது, பல ராத்திரிகள் அவளோட கூட சந்தோஷமாக இருக்க போகிறான். சரதோ உள்ள மல்லிகாக, சரட்காலத்திலே மல்லிகை பூக்கள்லாம் நன்னா மலர்ந்து நல்ல மனத்தோடு கூட வாசனையாக இருக்கும்போது அது ஏற்ற காலம். வீக்ஷதந்தும் மனச்சக்கரே, இதுதான் சரியான காலம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். யோகமாயாம் உபஸ்திதா, இத்தனை பேர் இருக்கள்ளையோ, இவா எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இவன் ஒருத்த நாள் எப்படி முடியும், இத்தனை நாளாக இத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் அது இருக்கட்டும், இவன் ஒருத்த நாள் எப்படின்னா தான் யோகமாயா, அவன் வந்து சர்வ பேருக்கும் ஹிருதயத்துக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கான். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்மது இருக்கு அப்படிங்கிற இவாளே, நீ வெறும் கோபிகா நந்தனன் இல்லை, எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறவன், எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிறவன், எங்களுடைய மனசுக்குள்ள மாத்திரம் இல்லை, இன்னும் எல்லாருடைய லோகத்தில் மொத்த ஜீவர்களுடைய மனசுக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறான். அதனால அவனே எல்லாருக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கிற அப்படின்னால அவன் யோகமாயா அப்படின்னு அதை எடுத்துட்டு இவர்கள் மொத்த பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு நாள் சங்கல்பம் பண்ணான்னா, ராத்திரி வேளையில் மாடு மே சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வந்த உடனே எல்லா குழந்தைகளும் அவனை கொண்டாடுறது எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கிருஷ்ணனையே மனசில் நினச்சிட்டு இருக்கான். மொத்தம் ராத்திரி கிட்டத்தட்ட இந்த சரத் காலத்தில் சந்திரோதய காலத்தில் யமுனா நதியில் அங்கே ஒரு மணல் குன்னுன்னு இருக்கு, பார் மணல் குன்னில் புனர நின்றேன் அப்படிங்கிற தொண்டர் குலசேகரன் அங்கே உட்காந்து வேணுகானம் பண்ண ஆரம்பித்தான் ராத்திரி வேளையில். அந்த அதை கேட்டவுடன் நிசப்தமான சமயம், இவர்களோ கிருஷ்ணனை மறக்க முடியாமல் ராத்திரி இருந்துட்டு இருக்கிற சமயம், அந்த வேணுகானத்தை கேட்டவுடனே கோவிந்த வேணுமனு மத்தமயூர நிருத்யம், வேணுகானம் பண்ணா உடனே மயில் ஆட ஆரம்பிச்சிடும். பிரேக்ஷாத்ரி சான்வ பரதன்ய சமஸ்த தத்துவம், சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கல் கூட செய்ய வாய்ப்பு புளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும் அப்படிங்கிற கோவிந்தன் குழல் கொடுன்னா அவனை பார்க்கணும், அந்த நாதத்தை கேட்கண மாத்திரம் இல்லை, எங்கேயாவது உட்காந்து கேட்டுருந்தான் கேட்டுருந்தா போறாது, அவன் வேணுகானம் பண்ற அழகு இருக்கு இல்லையா அதை பார்க்கணும்,
சிறுவிரல்கள் தடவி பரிமாற. அந்த வேணுல உன்னுடைய விரல்கள்லாம் தடவும் போது அந்த விரல்களுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் எத்தனை வேகமா தடவற, விரலுக்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னு நினைக்கிறான். செங்கண் கோட கண்ணில் ஏற்கனவே சிவப்பு நேரம் இருக்கான், நேர இவர்களுக்கு கண்ணாலே பேசுறான், தூது சொல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே அவர்களுக்கு செய்தி சொல்றான். செய்யவாய் கொப்புளிப்பு, வேணுகணம் என்பது வாய் கொப்புளிக்கணும்னா அதுவும் அழகா இருக்கு. குருவையர் புருவம் கூடலிப்ப, புருவத்தில்தான் இத்தனை பாஷை பேச முடியுமா. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும் பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. பகலதான் ஆகட்டும், பறவை கணங்கள்லாம் இப்படி போய் தன்னுடைய குஞ்சுக்காக இறையை தேடி வந்து கொண்டு வந்து கொடுக்கணும், அதுக்காக தானே ஆகாசத்தில் போகுது. ஆனால் இவன் குழல் கொடு ஊதின போது மொத்த காரியத்தையும் விட்டுட்டு அங்கே வந்து நின்றுடுவான். எல்லாமே கறவையின் கணங்கள் கீழே பசுமாடு கேட்க வேண்டாம், பறவையே வந்து ஓடி வருதுன்னா பசுமாட்டுக்கு என்ன. பராசர பட்டர் மலை உருகிறதா, கண் பாறை உருகிறது கண்ணன் குழல் கொடு ஊதின போது. மகாஜானிகளா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள்லாம் ஜடர்கள் ஆகிட்டான். மொத்த பேர் எதுவும் தோணல, பகவான் தான் நினைச்சிட்டு இருக்கான், பகவான் குறிச்சுதான் தபஸ் பண்றான். ஆனா குழல் கொடு ஊதின போது பகவானே மறந்துட்டான், குழல் தான் ஆனால் நினைவு விடவே விடாது. ஆனால் ஜடமாக இருந்து கொஞ்சம் இந்த வேடுகானத்தை கேட்கணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்குறாங்க. அப்படி ஆச்சரியமான ஒரு வேடுகானத்தை பகவான் ஆரம்பிக்க அதை கேட்ட மாத்திரத்தினாலேயே தன் வசம் இழந்து கிடுகிடுன்னு எல்லாரும் கிரகத்திலேருந்து ஓடி போகிறாளாம். அங்கே யமுனா நதி கரைக்கு இழுக்கிறது, என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலோ அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறாள். பாத்திரம் தேய்ச்சின்னு இருந்தோ பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு அலம்பாம பாத்திரத்தை போட்டுட்டு அப்படியே ஓடி போகிறாள். ஒரு கண்ணுக்கு மையிட்டு கொண்டிருந்தவள் அடுத்த கண்ணுக்கு மையிடாமையே ஓடி போறான். மாமனார் மாமியாருக்கு சாதம் சாச்சின் இருந்தவள் அதை விட்டுட்டு ஓடி போறான். குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தவள் அதை விட்டுட்டு ஓடி போறான். சின்ன குழந்தைகள் படிக்கிறேன்னு பேர் பண்ணிட்டு புக்கை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறது, அதை விட்டுட்டு ஓடி போறது. எல்லாமே இருக்கிற காரியம் மொத்தத்தையும் மறந்துட்டு வேகமாக ஓடி போறா. யார் தடுத்தாலும் அதை தடுக்கிறது தெரியல, பிடிச்சு தடுத்து நிறுத்தினா கூட தெரியாது, அதையும் மீறி ஓடி போறான். தடுத்தினாலும் ஏன் தெரியல அப்படின்னா மனசு இந்த பக்கம் இல்லை, கிருஷ்ணகிட்டயே மனசே இருக்க முடியாது, தடுக்கிறதே தெரியலையா. ஆனாலும் யாரோ ஒருத்தி பிடிச்சி தடுத்துட்டான், அவாத்துல மேலே போக முடியாமல் இருக்க கெட்டியாக பிடிச்சுட்டான். உடனே கிருஷ்ணா அப்படின்னா கீழ் விழுந்துட்டான், மூர்ச்சியாகி விழுந்துட்டான். அவ்வளோ பிராணம் ஆகிட்டு பிராணம் போயிட்டு தடுத்து உடனே அப்படி கதை இருக்கு. அப்படின்னா மனசில் எந்த பாவம் இருக்கும். அதான் சுவாமி பராசர பட்டர்கிட்ட கேட்டாளா, கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போக முடியலையேன்னு சொன்னே கிருஷ்ணான்னு கத்தி உயிரை விட்டாளே, இவள் வசத்தியா இல்லை அவர்கள் தடுத்தும் கேட்காமல் வேகமாக ஓடி போனாளே அவா வசத்தியா. யார்கிட்ட இப்போ இந்த பிரேம பக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னா பராசர பட்டர் சொன்னார், இவ தடுத்து நிறுத்தின உடனே கிருஷ்ணான்னு சொன்னால் வாஸ்தவம், நீங்கள் அது வசத்தின்னு நினைப்பேன், உடனே உயிர் விட்டுட்டாளேன்னு. ஆனால் யார் தடுத்தாலுமே தடுக்கிறதே தெரியாதபடி ஓடினாள் இல்லையா. தடுக்கிறதுன்னு ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கிறாள் அப்படின்னும் அவள் தடுக்கிறாள் அப்படின்னு தெரியல, கண்ணுக்கு நேரம் வந்து நின்றாலுமே தெரியாமல் தடுத்தாலுமே தெரியாமல் ஓடுறாள், அவா பாவம் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அதுவும் சிரேஷ்டந்தான், அதுலேயும் ஒன்றும் குறவு கிடையாது. இவளாவது தெரிஞ்சுட்டு தானே இங்கே நின்றாள், அவளுக்கு அது தெரியவே தெரியல அப்படின்னா இப்படிப்பட்ட பாவம் இருக்கணும். நேரம் யமுனா நதிக்கரையில் ராத்திரி வேளையில் மொத்த பேரும் வந்து நின்றுட்டு ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ ப்ரியம் கிம் கரவாமவஹ வ்ரஜஸ்ய அநாமயம் கிஞ்சித் ப்ரூத கமன காரணம். வரும்போது முதல்ல ஸ்வாகதம்னு சொல்லணும், யார் வந்தாலுமே அது தர்மம் மாத்திரம் இல்லை, அது பிரேமத்துக்கான லட்சணம். காஞ்சிபுரத்தில் யாரும் வருஷம் இருந்தார் ஒருத்தர், சின்ன வயசுலேயே இங்கே நிறையா பேரோட சேர்ந்து படித்து எல்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வெளியில் போக வேண்டியிருந்தது, ஃபாரினுக்கு போயிட்டார், ஒரு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வர தன்னுடைய பழைய சகா ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நான் அவரோடு கூடயே கோயிலுக்கு போய் அவரோடு கூடயே குளத்துக்கு போய் அவரோடு கூடயே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இன்னும் அவரோடு கூடயே இன்னும் வேறு எங்கே எல்லாம் ஊர் சுத்தமோ அங்கே எல்லாம் சுற்றி
ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும், 40 வருஷம் கழிச்சு இப்போ தான் வர, அதனால் நேராக அவரை ஆத்த பார்க்க அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக அவாத்துக்கு போய் கதவை தட்டி அவர் திறந்த உடனேயே அவர் என்ன பண்ணுவார், ஆலிங்கனம் பண்ணிட்டு வாடா வாடான்னு சொல்லுவார். அப்படின்னா நேராக போய் காலிங்கல் அடிக்கிறார், அவர் கதவை திறந்தார். இவர் வந்து யாரும் தெரியலையா அப்படின்னா, யார் அப்படின்னா, நான் தான் பார்த்து கோவிந்த வந்திருக்கேன். சரிதான், சரி என்ன விஷயம் அப்படின்னாண்ணா, அவருக்கு எப்படி இருக்கும், வந்தவருக்கு எப்படி இருக்கும், என்னப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், சரி என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி இருக்கும். அதனால பிரேமத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, ஷட்விதம் மித்திர லட்சணம் அப்படின்றான். ஒரு மித்திரனாக இருக்கணும்னு விசாரிக்கணும் அப்படின்னா, சௌக்கியமா, ஏன் இப்படி உடம்பு இழைச்சி போயிட்டேன் அப்படி கேட்கணும். சாஸ்திரத்தில் இருக்கு, ஒரு சுத்து பருத்து இருந்தா கூட ஏன் இழைச்சி போயிட்டேன்னு தான் கேட்கணும், ஏன் இப்படி பருத்து போயிட்டேன்னு கேட்கக்கூடாது. மித்திரனாக இருக்கும் அப்படி கேட்கக்கூடாதா, ஏன் இப்படி இழைச்சி போயிட்டேன், எல்லாம் உடம்புல சௌக்கியமாக இருக்கா, எல்லாமே குழந்தைகள்லாம் சௌக்கியமாக, இப்படி தான் கேட்கணும். எங்கள் அத்துக்கு வாங்கோ அப்படின்னு கேட்கணுன்றது. குஹ்யம் ஆக்கியாதி குறிச்சதி, ரகசியத்தை கேட்கணும் அப்படின்றது. சுவாகத்தம் ஓ மகாகாகா, மொத்த பேருக்கும் கிருஷ்ணன் வந்து சந்தோஷத்தோடு கூட, பிரியம் கிம் கரவாணி மகா, உங்களுக்கு என்ன செய்யணும், நான் காத்துருக்கேன், எதுக்காக வந்திருக்கேங்கோ இங்கே. பிரஜஸ்ய அனாமயம் கிஞ்சிது, ஏதாவது அசுரன் வந்துட்டானா பிரஜத்துக்கு, பிருந்தாவனத்தில் அசுரன் வந்தால் நான் காப்பாற்றுறேன், எந்த அசுரன் வந்தாலும் காப்பாற்றுறேன், இத்தனை பேரும் வந்திருக்கங்களே, அங்கே யாராவது அசுரன் வந்துட்டானா, ப்ரூதாகமன காரணம், நீங்கள் எதுக்காக வந்திருக்கேங்கிறத சொல்லுங்கள், இத்தனை பேரும் ராத்திரி வந்திருக்கங்களே, என்ன காரணம், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன பாவத்தில் வந்திருக்காங்கிறது தெரியாதுங்கிறது இல்லை, அவன் ஒரு பாவத்தில் கேட்குறான், எதுக்காக வந்திருக்கோங்கோ இங்கே அப்படின்னு கேட்குறான். ரஜன்யேஷா கோர ரூப கோரசத்வ நிஷேவிதா பிரதியாத வ்ரஜம் நேக ஸ்தேயம் ஸ்திரீபிஹி சுமத்யமாக. அம்மா ராத்திரி 10 மணிக்கு இருட்டு, இந்த இடத்துல தனியெல்லாம் வரக்கூடாதுமா, ஸ்திரீகள்லாம் இப்படி வரக்கூடாது, ரொம்ப கோரமானது, மிருகங்கள்லாம், பிருந்தாவனம் தானே காடு தானே, இங்கே மிருகங்கள்லாம் இருக்கும் நிறையா, ராத்திரி வேளையில் துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்கிற சமயம், ஆபத்து நிறைந்த சமயம், அந்த சமயத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் காட்டுக்கு, அதுவும் யமுனா நதி கரைக்கு இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க ஆற்றுக்கு போய் சொக்கியம் கதவு போட்டிருந்து சொக்கியமாக இருங்க, ஸ்திரீகள்லாம் இப்படி வரக்கூடாது, நான் வந்திருக்கேன் அப்படிங்காங்க, நீயே வந்தால் கேட்காதுங்கோ, நீங்கள்டா போய் அங்கே போய் சௌக்கியமாக இருங்கோ அப்படின்னு நிற்க வேண்டாம் அப்படின்னு. திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேசகரரஞ்சிதம், சரி என்ன பார்க்கணும்னா வந்தங்களா, இல்லை இந்த நிலா ஒளியில் இந்த யமுனா நதியும் யமுனா நதியுடைய அழகையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்தினுடைய அழகையும் இதெல்லாம் பார்க்கணும்னு வந்தங்கன்னா பார்த்தா சொல்லி போங்க. திருஷ்டம் வனம் குசுமிதம், எத்தனை ஆச்சரியமாக இருக்குது, இந்த காட்சி எங்கே கிடைக்கும், நிறைய புட்பங்கள்லாம் இந்த பக்கம் தான் பூத்திருக்கு, சந்திரன் அங்கே இருக்குது, யமுனா நதி சில சில சிலன்னு அழகாக இருக்குது, கண்ணனுடைய வேணுகானம் இருக்குது, பார்க்கணும்னு வந்தால் அதுவும் நியாயம்தான், பார்த்தா சொல்லியும் திரும்பி போங்க. ஏன்னா நிறைய பேர் ஆற்றுல காத்துன்னு இருக்கா, அவங்கள நம்பி மாடுகள்லாம் இருக்குது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, மாமனார் மாமியார்லாம் இருக்கா, அக்கா தங்கையெல்லாம் இருக்கா, அதனால் தான் பாயத துஹ்யத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், உங்கள் பத்திகள்லாம் உங்களுக்கு காத்துன்னு இருக்கா அப்படின்னா, உங்கள் மாமியார் மாமனார்லாம் காத்துன்னுருக்காங்கன்னா அந்த தர்மாச்சரணம் பண்ணுவோம், தர்மத்தை விட்டுட்டு ஏன் இங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறான். அழ ஆரம்பிச்சுட்டான். பிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம், கிருஷ்ணன் கிட்ட எத்தனை மனசு ஆசையோடு வந்திருக்கோம் அப்படியா பேசுவான், ஏதோ வேண்டாதவன் மாதிரி பேசுகிறானே, ஆற்றுக்கு வரும்போதே போயிட்டு வாங்கோ, நீங்கள் என்னைக்கு போகிறேன் அப்படின்னு நான் கேட்பேன், பிரியனானவன் பேசுகிற மாதிரி பேசலையே, பிரியேதரன் மாதிரி பேசுகிறானே, மனசில் இப்படி ஆசை இருக்கேன்னா அவளுக்கு கஷ்டம், அதனாலே கண்ணன் கிட்டே போய் கேட்குறா, கண்ணா நீ இப்படி பேசலாமா, மைபம் விபோர் கதி பவான் கதி துன்றி சம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாதமூலம் பக்தாபயம், எங்களை என்ன நினைச்சுட்டு இருக்க, உன்கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்கோம், மனசில் பிரீத்தி மாத்திரம் இருக்கவே அதனால் வந்திருக்கோமே தவிர ஒரு பலனுக்காக வந்திருக்கோமா, இல்லை ஒரு ஆபத்துனா ஓடி வரவாளா நாங்கள், இல்லை ஒரு பலன் அப்படின்னா ஓடி வரவாளா நாங்கள், எப்போவுமே மனசில் நீ இருக்கிறபடினாலே நீ இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கோம் அப்படின்னு, நீ எங்களை பார்த்து இப்படி பேசலாமா, இது நியாயம், சத்தியம் புருஷ்வ நிகமம் தவ பாத மூலம், உன் திருவடி தானே எங்களுக்கு வேணும், உன் திருவடியை பார்த்து நாங்கள் இப்படியே திருவடி கீழே உட்காந்துருப்போம், உன் முகத்தையே பார்த்துட்டு இருப்போம், உன் வேணுகானத்தையே கேட்டுருப்போம்,
இது தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேணாமே, எங்க போய் இது திருப்பி போ அப்படின்னு ஏன் சொல்றேன். எப்பத்திய பத்திய சுகிருதா மனுவிருத்தி ரங்க ஸ்திரீனாம் ஸ்வதர்ம இது தர்ம விதா துவயோக்தம் அஸ்தேவமே ததுபதேச பதே துயிசே பிரேஷ்டோ பவான் தனுபிருதாம் கில பந்து ஆத்மா. நீ எங்களுக்கு உபதேசம் பண்ற என்னன்னா தர்மம், பதி பதி சேவனம் அப்படிங்கிறது தர்மம், பெரியவாளுக்கெல்லாம் சேவனம் பேணும் அப்படிங்கிறது தர்மம், குழந்தைகளுக்கெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தர்மம் அப்படிங்கிறது சொல்ற. எங்களுக்கு தர்மம் தெரியாது இல்லை, நாங்களும் இத்தனை நாளா தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்ப ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டானா, அவெல்லாம் இருக்கட்டும், அந்த தர்ம சேவனங்கள்லாம் இருக்கட்டும், நீ எங்களுக்கு பிரியமானவன், நீ எங்களுக்கு ஆத்மா பந்து, அவர்கள்லாம் சரீர பந்து தானே, நீ ஆத்ம பந்து. ஒரு பதியாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும் ஆத்ம பந்து கிடையாது, இந்த சரீரத்துக்கு இவர் கணவர் அவ்வளவுதானே, இந்த சரீரத்துல பிறந்த குழந்தை இது அவ்வளவுதானே, இந்த சரீரத்துக்கு இவர் அப்பா, இந்த சரீரத்துக்கு இவர் மாமா அப்படிதானே. ஆத்ம பந்து இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா உறவு அப்படின்னு ஏதாவது உண்டானா, ஒண்ணும் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு உறவு யாருன்னா பகவான் தான் வரும், ஏன்னா அவனுடைய சேஷம் இது, அவனுக்கு அவனுக்கு தாசன் இது, பகவான் தான் ஆத்ம பந்து. பந்தும் அகிலஸ்ய ஜந்தோடு பந்துரமணி எங்க பந்துரமணி, நீ ஆத்ம பந்துவாச்சு, இவெல்லாம் சரீர பந்து தானே. பதிசுதாதிபிஹி ஆத்மீதைக்கும் நீயோ நித்திய பிரியனான பந்துவா இருக்கச்ச, அவர்கள்லாம் சில சமயம் பிரியமா இருக்கான், ஆனால் சில சமயம் பார்த்தா அப்பிரியமா இருக்கான், கோபிச்சுக்கிற எங்களுக்கு அவா மேல கோபம் இருக்கு, அவளுக்கு எங்க மேல கோபம் வந்துட்டு இருக்கு, கோபமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பயமா இருக்கு, என்னன்னா பண்ணிடலாம், என்ன பண்ணுங்க நீங்க தெளிய அப்படின்னா குழம்பு பண்ணேன், சாத்தது பண்ணேன், அதுக்கப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு கூட்டு பண்ணேன், அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு இவ்வளோ அப்படின்னா அம்மா பண்ணி வச்சுடுறான், இல்லாட்டா கோபிச்சண்டா யார் பதில் சொல்றது, அப்படி இவ கோபிச்சண்டா என்ன பண்றதுன்னே அவர் நினைச்சுன்னு இருக்க, அவ கோபிச்சண்டா என்ன பண்றதுன்னே இவர் நினைச்சுன்னு இருக்க, இப்படியே வாழ்க்கை இதுதான், இந்த பயந்து இவருக்கு பயந்துன்னு அந்த அம்மா காரியம் செய்கிற, அந்த அம்மாவுக்கு பயந்துன்னு இவர் காரியம் செய்கிற, இப்படி பயத்திலேயே வாழ்க்கை முழுக்க ஓடிங்க. குழந்தை தான் இருக்கட்டும், என்னைக்கும் பிரியத்தை கொடுக்கறதா இல்லை, ஆனால் நீ வந்து என்னுடைய ஆத்மால இருந்து எனக்கு நித்திய பிரியனா இருக்க, என்னைக்காவது ஒரு தடவை பகவான் வந்து அப்பிரியன் அப்படின்னு இருக்கா இல்லையே, நீ நித்திய பிரியனா இருக்கும் போது அந்த ஆர்த்தியை கொடுக்குற அவர்கள்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ ஆத்ம பந்து அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ இந்த சரீர பந்துவை சரீரத்தினாலே கவனிக்க வேண்டாமா அப்படின்னா, சரீரங்கிறது ஆத்மாவுக்கு சேஷம் தானே, ஆத்மாவுக்காக தானே சரீரம் இருக்கு, இப்போ ஆத்மாவை தான் முதல்ல கவனிக்கணும், அப்புறம் தான் சரீரத்தை கவனிக்கணும், ஆத்மாவுக்காக சரீரமா சரீரத்துக்காக ஆத்மாவா அப்படிங்கிறது பெரிய விஷயமே, வேதாந்த விஷயமே இதுதான், சரீரத்துக்காக ஆத்மா அப்படின்னு இருக்கிறவா அந்த சரீர போஷணத்துக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பா, ஆத்மாவுக்காக சரீரம் அப்படிங்கிறவா ஆத்மாவுக்கு க்ஷேமம் இது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறதுக்காக சரீரத்தை உபயோகப்படுத்துவா, நான் பகவானுக்கு பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் இந்த விரதம் பண்றேன், நான் இந்த பாகவத்தை சேவை பண்றேன், நான் பெருமாளுக்காக இதையெல்லாம் பண்றேன், ஆத்து காரியமே செஞ்சா கூட கலிகையே பண்ணா கூட பெருமாளுக்காக தலி பண்றேன் அப்படின்வா, பாராயணமே பண்ணா கூட பெருமாளுக்காக, சம்பாதிச்சா கூட பெருமாளுக்காக, கடைக்கு போனா கூட பெருமாளுக்காக அப்படின்னு யஜ்யார்த்தா கர்மணோன் எத்திர லோகோயம் கர்மபந்தனா அப்படிங்கிறான் பகவத்கீதையில். நீ பகவத் பூஜைக்காக பகவத் யஜனத்துக்காக நீ எந்த காரியம் பண்ணாலும் அது வந்து விசேஷமானது, கடைக்கு போய் சாமான் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்நியத்திர அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது கர்மம், கர்மன்னா புண்ணிய பாபம், லோகோயம் கர்மபந்தனம். கிருஷ்ண பூஜைக்காக குடும்பம் மொத்தமும் இந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த வேலையும் கிருஷ்ணக்கா அவனுடைய பூஜைக்காக அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஆத்ம பந்துக்கு நாம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும். அது இல்லாத போகும்போது என்ன ஆகும் கேட்டால் சரீர பந்துக்கு செய்கிறோம்னா அப்போ ஆர்த்தி தைஹிக்கும் அப்போ துக்கம்தான் கடைசியில், ஏன்னா சரீர பந்து அப்படிங்கிறது நித்தியம் இல்லையே, அது அது அனுகூலமானது இல்லை, அது ஆனந்தமானது இல்லை, அது ஏதோ ஆனந்தம் நாம் நினைச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்றது. அதனால் அதை எடுத்து சொல்கிற கிருஷ்ணன்கிட்ட இதை எடுத்து சொல்கிறேன், நீ ஆத்ம பந்து இல்லையா, நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா, எங்களை போ போன்னு சொல்லலாமா அப்படி இப்படியெல்லாம் சொல்ல, கிருஷ்ணன் வாஸ்தவம் தான் அப்படி, ஆனால் இன்றைக்கி ராத்திரி நம்ம இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம் இந்த யமுனா நதியில் கரையில் மணல் குன்றுல, நம்ம ஆச்சரியமாக நம்ம எல்லாரும் கை கோத்துண்டு ஆனந்தமாக சந்திரன் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும்னா, நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாரும் ஆசைப்படுறான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, நான் நடுவில் இருக்கேன், நீங்கள் எல்லாரும் மண்டலமாக சுற்றி இருங்கோ, எல்லாரும் அவாவா தோளில் கை போட்டுக்கிறா, கிருஷ்ணன் நடுவில் வேணுகானம் பண்ணுறான், இவர்கள் சுற்றி இருந்து நர்த்தனம் ஆடின்னு இருக்காளாம், மொத்த பேரும்
அப்படியே ஆகாசத்தை பார்க்குறாள். ரொம்ப சந்தோஷம் இவளுக்கு அந்த வேணுகானத்தை கேட்குறதும் இவர்கள் நர்த்தனம் ஆடுறதும். இந்த ஆனந்தம் எங்கே வரும்? ஆகாசத்தை பார்த்து பரமபாக்கியம் பண்ணவார்கள் நாங்கள்லாம். நாங்கள் என்னென்னமோ சம்சாரத்தில் கஷ்டம் நினச்சிட்டு இருந்தோம். ஆத்மபந்துவானிவனோட கூட இருக்கோம். சௌபகமதம் வீக்ஷ்ய கண்ணை மூடினாளாம். எங்களுக்கு இருக்கிற இந்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது. உன்னை கண்ணை மூடினா அந்தர்தம் ஆயிட்டான். அது மாத்திரம் நினைக்கக்கூடாது. நான் பண்ணுற மாதிரி கைங்கரியம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா மறுநாள் வர முடியாது போதும். சிறப்பால் அடிப்பார் அப்படின்வா. நீ கைங்கரியம் பண்ணுறன்னா அது பெருமாள் உனக்கு கொடுக்குற கிருப்பை. அது நாம் பண்ணலை, பகவான் கொடுக்குற கிருப்பை. அதனால் இப்படி நினச்சா சௌபக மதம் அப்படின்னு பெயராகும். நான் தான் சௌபாகியம் பண்ணுவேன். பெருமாள் கிட்டவே கூட இருந்து அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் எனக்கு தவிர வேறு யாருக்கு இருக்குது அப்படின்னா இப்போ உனக்கு தான் இல்லைன்னு ஆகிடும். பெருமாளுடைய அனுப்பின எல்லாம் அவன் போட்ட பிச்சை அப்படின்னு வரணும். அது அப்படி நினைச்சானா ஆனானப்பட்ட கோபிகா ஸ்திரீகள் எப்படிப்பட்ட பரம பிரேமத்தோடு கூட இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சௌபக மதமே பகவானுக்கு பிடிக்கல, பார்க்க முடியல அப்படின்னா நம்மளாம் எந்த மொழிக்கு? பகவானை தவிர வேற எதுவுமே தெரியவே தெரியாது. நம்ம மாதிரி வேற வழிக்கு ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு அப்படி வரவா கிடையாது. உடனே பட்டுன்னு பகவான் அந்தர்தானமாக இப்போ அப்படியே கண்ணை முடிந்து ஆடிட்டு இருக்காளா? திடீர்னு பார்த்தா கண்ணன் காணும். இல்லை கண்ணன் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கானா? அவளோட கூட இருக்கானோ என்னமோ அப்படின்னு அங்கே பார்க்குற. கிருஷ்ணன் இருக்கானா? இவளோட கூட இருக்கானோ அப்படின்னு பார்க்க வரேன். இங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன். கண்ணன் எங்கே? கண்ணன் எங்கே? கண்ணன் எங்கேன்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு இப்படி பார்த்து கடைசியில் கண்ணன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இன்னும் எங்கே இருக்கானோன்னு தேடலாம், வாங்க எல்லாரும் தேடலாம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணா கோவிந்தா கண்ணா எங்கேப்பா போனேன், நீ எந்த இடத்துக்கு போனேன், எங்களை விட்டுட்டு நீ எந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கான். யாரை கேட்கறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க மரங்களையெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. மல்லிகை செடியே மல்லிகை செடியே கண்ணன் எங்கே போனால் தெரியுமா? சூத்தமே சூத்தமே மாமரமே கண்ணன் எங்கே போனால் தெரியுமா? துளசி துளசியே கோவிந்த சரண பிரியே கிருஷ்ணன் எங்கே போனால் நீ சொல்லு அப்படின்னு மரத்தை பார்த்து கேட்குறா, மயிலை பார்த்து கேட்குறாள், மானை பார்த்து கேட்குறாள், ஒன்று ஒன்றையும் பார்த்து கேட்டு. கனமாமயில் கண் கண்ணபிரான் திருக்கோலம் பூண்டும் அனிமா நடம் பயின்று ஆடுகின்றேற்கு அடி வீழ்கின்றேன் அப்படிங்கிற மயில போத்த கீழ் விழுந்து சேவிக்கும். சேர்க்கிறே கண்ணன் எங்க இருக்க? முல்லை பிராட்டி நீயும் உன் புன்முருவல் கொண்டும் எம்மை அல்லல் விளைவியல் ஆடினங்காய் உன் அடைக்கலம். முல்லை பிராட்டி முல்லை பிராட்டிங்கிறா. முல்லை பிராட்டியா? நான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். முல்லை பிராட்டி எங்க இருக்க? கண்ணன் எங்க இருக்கான் நீ சொல்லு. மரத்துக்கிட்ட போய் கஞ்சரா பித்து பிடிச்சா மாதிரி அங்க பைம்பொழில்கள் மயில்கள் புயில்கள் ஒன் கனவினைகள் வம்ப கலங்கனிகள் வம்ப பூமி ஐம்பெரும் பாதகர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு வண்டு கிட்ட, ஒரு குயில் கிட்ட, ஒரு மயில் கிட்ட, ஒரு மரத்துக்கிட்ட, ஒரு செடி கிட்ட, ஒரு பூ கிட்ட போய் போய் கிஞ்சி கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, கோவிந்தன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னு காமிச்சிருக்கா. பூமியே நீயாவது காமியே கண்ணன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னா பூமி பிராட்டி என்ன பண்ணுறாராம்? தன் மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இப்படி கஷ்டப்படுறதே அப்படிங்கிறதுக்காக கண்ணன் திருவடியை காமிச்சு கொடுக்குறான். இதோ கண்ணன் போயிருக்கான் அடையாளம் தெரியுது. உடனே அந்த அடியை மெதுவாக பிடிச்சி போகிறான். எந்த பக்கம் போயிருக்கான்? இப்படி தானே போயிருக்கணும் அப்படின்னு. கண்ணன் திருவடியோடு கூடவே இன்னொரு திருவடியும் தெரியுது. வேற ஒருத்தி கூட போயிருக்கான். என்ன பாக்கியம் பற்றியா? அவள் பண்ண பாக்கியம் ராதா கூட போயிருக்காள். அதை சுகாச்சாரியா அதை பேரை கூட சொல்லலை. அவரோ ஒருத்தி கூட போயிருக்காள்னு சொல்கிறார். பேரை ஏன் சொல்லலை அப்படின்னா பேரை சொன்னால் அவர் மூர்ச்சையாகி விடுவார். நம்மாழ்வார் மாதிரி சுவாமி தேசிகின்னு சொல்கிறார் யாதவா பிள்ளைகள். ராதான் பெயரை சொன்னால் மூர்ச்சை, அப்படிப்பட்ட ஒரு பிரேமம் இருக்கு. அதனால காட்சித்து அப்படிங்கிற யாரோ ஒருத்தி போனால் கூட போயிருக்காருன்னா உடனே ரெண்டு பேர் போயிருக்காங்க இவளுக்கு என்ன சௌபகம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தொடர்ந்து இப்படியே போனான்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு போய் பார்த்தான்னா கிருஷ்ணனுடைய அடி மாத்திரம்தான் இருக்கு, இவளுடைய அடி இல்லை. கிருஷ்ணனுடைய அடியும் நல்லா பதுங்கி அழுந்தி இருக்கு. இமான் அதிக மக்னானி பதாதி பகதோபதூனு கோப்பியா பசியத காமஸ்ய கிருஷ்ணஸ்ய பாராக்ராந்தஸ்ய காமினஹா. இந்த பாருங்களே கோபிகளே என்ன அநியாயம் நடந்திருக்கு பாருங்கோ. இந்த கிருஷ்ணனுடைய அடியை பார்த்தா தெரியுது அவளை சுமந்துண்டு நடந்திருக்கு இவன்.
அவளை தோல் தூக்கி போட்டுட்டு நடந்திருக்கான், நம்மளை எல்லாம் விட்டுட்டு போனோம் அவளை மாத்தணும் தூக்கி போட்டு நடந்திருக்கானே அப்படின்னு கிருன்னு அங்கே போனால் அங்கே ஒரு இடத்துல ஒரே பூவெல்லாம் இறஞ்சி கிடக்கிறது. இந்த இடத்துலாம் அவளை இறக்கியிருக்கான், இந்த இடத்துலாம் அவளுக்கு பூச்சூட்டி விட்டுருக்கான், உன் தலையில் நான் பூச்சூட்டி விட்டுறேன் அப்படின்னு பூச்சூட்டி விட்டுருக்கான். நேரம் அப்படியே இந்த இடத்துக்கு போயிருக்கான், இங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்தா கடைசியில் அவளை கண்டுபிடிச்சிட்டான். அவருக்கு அந்த இடத்துல அம்மா என்னாச்சு நீ உன் கூட தானே கண்ணன் வந்தான் அப்படின்னா, அம்மா என் கூட தான் கண்ணன் வந்தான், நான் அப்படியே ரொம்ப தூரம் வந்தவுடனே கண்ணா கால் வலிக்கிறது, என்ன கொஞ்சம் தூக்கிட்டு போய் என் கருட வாகனம் மாதிரி அப்படின்னு சொன்னேன். உடனே கண்ணன் வந்து அப்படியானா என் மேலே நீ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காண்டான். உடனே நான் என்ன பண்ணேன், ஆகா இந்த பாக்கியம் யாருக்குமே கிடையாது, அவ யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும்தானே இந்த பாக்கியம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இந்த ஆகாசத்தை பார்த்து அப்படி ஏறி உட்காண்டேன். பொத்துன்னு கீழே வந்துட்டேன். அவனை காண நாசரமண பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபுஜ ஊனடா நாதா ரமணா எங்கப்பா போயிட்ட நீ, குவாசி குவாசி எங்க இருக்க மகாபுஜா, உனக்கு புரிஞ்சு இருக்க முடியாதுன்னா எங்களை படாத பாடுபடுத்தின கண்ணன் உன்னையும் இப்படிதான் விட்டுட்டு போனானா, உன்னையும் படாத பாடுபடுத்தினானா, வா அப்படின்னு சொல்லி அவளையும் கூட்டுண்டு மறுபடியும் அந்த யமுனா நதி கரையிலேயே அங்கே வந்து இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாதபடினாலே கானம் பாட ஆரம்பிக்கிறாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜயதி தேஜிகம் ஜன்பனாவிரஜ்ரயதீராசஸ்வதத்ரயி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகாஹ த்வயி த்ருதாசவஹ த்வாம் விசின்வதே. இந்த பிருந்தாவனமே உன்னுடைய திருவடி பட்டுதானே ஆனந்தமா இருக்கு. கண்ணா என்ன அநியாயம் பார்த்தியா, ராத்திரி 11 மணிக்கு பிருந்தாவனத்தில் மணல் குண்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை தேடிட்டு இருக்கோமே நாங்கள், நீ கருணை பண்ண மாட்டியா? தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகாதா, எங்கள் மூளைக்கு மூளை பார்த்தா உன்னுடைய பக்தர்கள் உன்னையே நினச்சி உன்னையே தேடிந்து எங்களை விட பைத்தியம் பிடிக்க வைக்கிறியேப்பா, நீ உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்குறேன், நீ எங்களுக்கு என்ன ஆபத்து வரும், எந்த ஆபத்து வந்தாலும் ரிஷபதே வயம் ரக்ஷிதா முகு, எங்களுக்கு ஆபத்துலாம் ஆபத்தே கிடையாது, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஆபத்து வர முடியும், எந்த ஆபத்து வந்தாலும் நாங்கள் சிரிச்சுட்டு இருப்போம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அவ்வளோதான். எத்தனை ஆபத்துலேருந்து நீ காப்பாத்தினா அதெல்லாம் ஆபத்து இல்லை, இப்போ வந்திருக்க ஆபத்து உன்னை விட்டு பிரிஞ்சு நாங்கள் இருக்கோங்கிறதும் ஆபத்து. விபதோ நெய்வ விபதா சம்பதோ நெய்வ சம்பதா விபத்து விஷ்ணோ விஸ்மரணம் சம்பத்து நாராயண ஸ்மிருதி. விபத்து விபத்து இல்லை, சம்பத்து சம்பத்து இல்லை, பகவானை மறந்தா அதான் ஆபத்து, பகவானை ஸ்மரிச்சா அதான் சம்பத்து. எத்தனையோ கஷ்டம் இருக்கட்டும், பகவானை ஸ்மரிச்சா இப்போ சம்பத்து, எத்தனையோ ஐஸ்வர்யம் இருக்கட்டும், பகவானை மறந்தா அதுதான் விபத்து, அதுதானே. இப்போ எங்களுக்கு இது காட்டிலும் பெரிய கஷ்டம் அப்படின்னு ஒன்று கிடையாது எங்களுக்கு, நாங்கள் வேண்டியது எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரணத தேகி நாம் பாப கர்ஷனம் திருணச்சராலுகம் ஸ்ரீநிகேதனம் ஃபலிபனார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷு நகாக்ருந்தி நிச்சயம். உன் திருவடியை கேட்கணும், எங்களுடைய அங்கத்தில் உன் திருவடியை நாங்கள் வச்சுக்கணும், தலையில் வச்சுக்கணும், தோளில் வச்சுக்கணும், மார்பில் வச்சுக்கணும், கையால் ஏந்தணும், மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடி, கண்ணில் ஒத்திக்கணும். அன்னைக்கு காளியனுடைய சிரஸ்ல ஒரு சிரஸும் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன், ஒண்ணு பாக்கி இல்லாமல் பணிபனார்ப்பிதம் தேபதாம்புஜம். அது எங்களுக்கு கொடுக்க மாட்டேயா, எங்களுக்கு காலம் போறது முழுக்க ஒன்னால்தான், ஆத்துக்குள்ள உட்காந்துருக்கோம் நீ காட்டுக்கு போயிட்ட அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க, ஆனால் ஆத்துக்குள்ள என்ன பண்றோம்னா தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம், உன்னுடைய கதாமிருத்தம் தான் எங்களுக்கு ஜீவனம், துடிச்சு போகிறோம் அங்கே, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் மத்தியானமெல்லாம் தவிக்கிறோம், ஆனால் உன்னுடைய கதையே சொல்லிட்டு இருக்கப்படியான உயிர் பழச்சுன்னு இருக்கு எங்களுக்கு, இல்லாட்டா உயிரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனை குறித்து இதையே சொல்லி நீதி கோப்பியா பிரகாயந்தியா பிரளபந்திய சித்ரதா ருருது சுஸ்வரம் ராஜன்னே கிருஷ்ண தரிசனலாலசாக. இப்படி பாட்டு தான் பாட ஆரம்பித்தா, அழகான காலத்தில் பாட்டு பாடுறா, நீ பாட்டு பாட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி பிரகாயந்தியா பிரள பாட்டே பிரலாபம் ஆயிடுச்சு அப்படின்னு, இன்னும் மேலே கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பிரலாபமாயி
பிரணபந்தியும் கடைசியில் அந்த பிரணவும் தெரியாமல் கோவிந்தா கிருஷ்ணா 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 ஓன்னு அழுது அப்படியே அழுதுதான் முடிஞ்சிட்டு கடைசியில் ருருதுகும் சுஸ்வரம் ராஜன் ஓன்னு சத்தம் போட்டு மொத்த பேருமா ஆடாத ராஜன்னுங்கிற பரீட்சத்தை பார்த்து அவனும் அழுதுருக்கான். கிருஷ்ண தரிசனால அப்படியே பரீட்சித்தம் அழுதுருக்கான். அவர் மொத்த பேரும் ஓன அடர்ந்தப்பாத்து தாசா மாவீரபூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மத பட்டுன்னு அந்த இடத்துல ஆவிர்வாவம் பண்ணான். அன்னைக்கு அவதாரம் பண்ண மாதிரி இன்னைக்கு ஆவிர்வாவம். இதுக்கு மேலே கிருஷ்ணனாலேயே தாங்க முடியாது. பிரசன்ன முகத்தோடு கூட முன்னெல்லாம் இருக்கிறத காட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளாக இருந்த மாதிரி கிடையாது. பீதாம்பரதர அழகான மாலை சிறக்வி முன்னாடியெல்லாம் மன்மதன் மாதிரி இருக்கான்னா இப்போ மன்மதனுக்கு மன்மதங்கிற அவனை இவாளுக்கு ஏற்ற மாதிரி இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூபம் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக இதுவரைக்கும் வந்த அழகெல்லாம் ஓரம் கட்டிட்டான். இப்போ ஆவிர்வாவத்தில் ரொம்ப ஆச்சரியமான ரூபத்தினால ஆச்சரியமான ட்ரெஸ்ஸோடு கூட அழகாக கண்ணன் முன்னாடி வந்து இவர் முன்னாடி ஆவிர்வாவம் பண்ணான். தூள்ல நிசிம்னு வரா மாதிரி முன்னாடி வந்து நிற்க அது கண்ணன் வந்திருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே பட்டு எழுந்துட்டா எல்லாரும் அப்படி அழுதுன்றிருந்தவா கழு விழுந்துவா உருண்டுவா புரண்டுவாள்னா மொத்த பேர் கிருஷ்ணன் வந்திருக்கானா கிருஷ்ணன் வந்திருக்கானா உடனே மொத்த பேரும் எல்லாரும் எழுந்துட்டு கிருஷ்ணன்கிட்ட விடுக்கிட்டு ஓடி போய் கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சிக்கிறாள் ஒருத்தி அந்த கையை பிடிச்சிக்கிறாள் ஒருத்தி ஒருத்தி கையை பிடிச்சி தன்னுடைய கண்ணில் ஒத்திக்கிறாள். இன்னொருத்தி கிருஷ்ணனுடைய தலை இப்படியும் மெதுவாக கோடி விடுறாள். இன்னொன்று திருவடியை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறா. கிருஷ்ணா இந்த இடத்துல நீ உட்கார் என் பக்கம் வா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாள் ஒருத்தி. ஒருத்தியானவன் கிருஷ்ணன் முன்னாடி போய் நின்று கிருஷ்ணன் முகத்தையே இப்படி பார்த்துட்டுருக்காள். எத்தனை நாளை பார்த்தாலும் தீராத ஒரு முகம் இருக்குது. அதனால் அந்த முகத்தையே இப்படி பார்த்துட்டுருக்காள். இன்னொருத்தி முன்னாடி போய் நின்று இடுப்பில் கை இப்படி வச்சுன்னு முறைக்கிறாள். எங்கே போயிருந்தேன் இத்தனை நாள் ஏன்னா அவனை நான் செய்வேன காணேன் ஆண்டன் வரட்டுமே இத்தனை நாள் என்னை கவனிக்காமல் இருந்தவன் இல்லையோ வரட்டும் வந்தால் என்ன பண்ணுவேன்னா அவனை நான் செய்வேன காணும் அவன் நான் என்ன பண்ணுறேங்கிற பார் அப்படிங்கிறார். ஆச்சியா அழக வியாக்கியானம் பண்ணிடுறாள். என்ன பண்ணுவேன் இல்லையா அப்படி வந்துட்டான்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் பெரியவாச்சம் பள்ளி சாதிக்கிற வந்துட்டான்னா முகம் திருப்பின்னு போயிடுவேன். அப்போ அவன் பாடுபாடணும் என்னை பிரிஞ்சு அந்த மாதிரியாக முன்னாடி போய் நின்று கோபிச்சுட்டு அப்படி நிற்கிறான் இல்லையா. தன்னுடைய உத்திரியத்தையே அவர்கள்லாம் போடுறான். ஒரு பாறையில் போட்டு கிருஷ்ணா நீ இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து வச்சு அவனுக்கு பாத சேவை பண்ணி அவன் திருவடி எடுத்து கண்ணை ஒத்திட்டு நீ இப்படி பண்ணலாமா உங்களை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அம்மா உங்களை பிரிஞ்சும் நான் இருக்க மாட்டேன். ஆச்சரியமான காலம் வந்திருக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகம் தான் எங்களுக்கு வேறு என்ன வேணும்னா இந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனாலே வாங்க ஒரு ராசக்கிரீடை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தார். முன்ன மாதிரி நடுவில் இருந்து சுற்றி இருந்தால் போகிறார் இவர்களுக்கெல்லாம் அது போகாது. அதனால் உங்கள் ஒருத்தி ஒருத்தி கூடியும் நான் இருக்கேன். எல்லாரோட கூடியும் இந்த பக்கமும் கிருஷ்ணன் அந்த பக்கமும் கிருஷ்ணன் அடுத்து ஒரு ஸ்ரீ அடுத்து ஒரு கிருஷ்ணன் அடுத்து ஒரு ஸ்ரீ அடுத்து ஒரு கிருஷ்ணன் இப்படியே வட்டமாக நின்று அங்கனா மங்கனா மந்தரா மாதவம் 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 சாந்தரே நாங்கனா இத்தமா கல்பிதே மண்டலே மத்தியகா சஞ்சகம் வேணுனா தேவகி நந்தனா எல்லாத்தொள்ளையும் கைப்பட்டுருக்கான். இப்போ ஒருத்தர் ஒருத்திக்கு ரெண்டு கிருஷ்ணன் முன்னாடியாவது பரவாயில்ல இப்படியே ஆனந்தமாக குறவை கோத்தார்கள் அப்படின்னு. இதுதான் ராசக்கிரீடை இதுதான் தமிழில் குறவை அப்படின்னு பெயர். ஆனந்தமாக அன்னி ராத்திரி முழுக்க கிருஷ்ணனோடு கூட சந்தோஷமாக இருந்து அவர்கள் கார்த்தால் பி பிமாறு சூரியோதயத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆத்துக்கு போகிறார். கோபிகா ஸ்திரீக்கு கிருஷ்ணன் பண்ண பரமானுகிரகம் இது. எல்லா ஸ்திரீகளும் கல்யாணம் ஆனவாள் கல்யாணம் ஆகாத சின்ன குழந்தைகள் குழந்தையோடு இருக்கக்கூடியவாள் மொத்த பேரும் வந்திருக்காங்க. அவர் அண்ணா கேட்குறா கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணா நாங்கள் எந்த அளவுக்கு பிரேமம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பதிலுக்கு பிரேமம் கொடுக்குறா சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாள் சில பேர் இது என்ன நியாயம் அப்படின்னா கிருஷ்ணா வாக்கிட்ட அப்போயே ஒரு உபன்யாசம் ஒன்று பண்ணிட்டான். அம்மா மூணு விதம் இருக்குது வியாபாரத்துக்காக பிரேமம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கடைக்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன் கடைக்காரர்கிட்ட சாமான் வாங்கினா என்ன சௌக்கியமா எங்கே ரொம்ப நாளாக உங்களை காணுமே அப்படின்ற ஒரு வாரமாக உங்களை காணுமே என்ன ஆச்சு அப்படின்னா பிரேமங்கிறது இருக்குது ஆனால் கூட ஏன் கடைக்கு வரலன்னு அர்த்தம் கடைக்கே வரக்கானுமே அப்படின்னு அர்த்தம். நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் வாசல் நிற்கிறார் எங்கே சார் ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சு மாதம் இங்கே வரவே இல்லையே அப்படின்னு டாக்டர் வேணும் பார்த்து கேட்குறேன். உடனே இவர் டாக்டர்கிட்ட சொன்ன ஒன்றும் இல்லை அஞ்சு மாதம் ரொம்ப உடம்பே சரியில்லை அதான் வரலன்ட்டு இந்த பக்கமே வரல. அதில் இதெல்லாம் இருக்குங்கிட்ட ஒரு வியாபாரத்துக்காக ஒரு பிரேமம் அது தப்பு கிடையாது அது இருக்கும் அப்படி இருக்குது. தர்மத்துக்காக பிரேமம் அப்படின்னா அப்பா குழந்தைகிட்ட பிரீத்தி வச்சுருக்கான்
இதெல்லாம் தர்மத்துக்காக பிரேமம் அப்படின்னு. சிலதெல்லாம் நம்ம பிரேமம் பண்ணால் கூட திரும்பி நம்மக்கிட்ட பிரேமம் பண்ண மாட்டாள் யார், நம்ம மகரிஷிகள்லாம். ஏன்னா அவர்கள்லாம் வந்து எந்த வஸ்துவும் வேணுங்கிறதோ கிடையாது, வேண்டாங்கிறதோ கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பெரிய மகரிஷியாச்சே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நித்தியம் பிக்ஷை எல்லாம் போட்டு நல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட அவர் போடாதவன் கிட்ட என்னவோ அப்படிதான் எங்ககிட்ட இருப்பார், சமமாக தான் இருப்பார். நீ போட்டுட்டியே அப்படிங்கிறதுக்காக நீ ரொம்ப வேண்டியவன், அவன் வேண்டாதவன் அப்படிங்கிறது கிடையாது. சமஹா சத்ரு மித்ரேச்ச அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னால் சத்ருவானாலும் சரி மித்ரனாலும் சரி அபேட்சை ஒன்றும் கிடையாது வாங்க, அப்படி சில பேர் இருப்பாள். நீ எந்த லிஸ்ட், நீ எதில் சேர்த்தி அப்படின்னா, நான் என்கிட்ட யார் பிரீத்தியோட ரொம்ப பிரீத்தியோட யார் இருக்காளோ என்கிட்ட அவளுக்கு நான் கொஞ்சம் துக்கத்தை தான் கொடுப்பேன், இது என்னுடைய சுபாவம். அவள் என்னை பிரிஞ்சு இருக்க மாட்டான் அப்படின்னா அவளுக்கு நான் துக்கத்தை கொடுப்பேன். ஏன்னா அவள் என்னை பிரிஞ்சு கஷ்டப்படுறவா இருக்கா இல்லையா, அவன் மனசுக்குள்ளே நான் ஸ்திரமாகணும். இன்னும் ஒரு தூணை நடனம் அப்படின்னா போட்டு நன்னா ஆட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் நடனம். அவள் ஸ்திரமாக எனக்கு இருக்கணும், அவள் மனசுக்குள்ளே நான் இருக்கணும், வெளியில் பார்த்தா வியோகம் இருக்கும். பிரிஞ்சுட்டானே அப்படின்னா இத்தனை நாள் நான் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன், திடீர்னு அந்தர்தானம் ஆகிட்டேன், ஆனால் உங்கள் மனசில் தான் நான் இருக்கேன், எனக்கு இருக்கேன், இதை விட்டு நான் எங்கே போக முடியும், உங்கள் மனசுக்குள்ளேயே தானே நான் ஸ்திரமாக இருந்துன்னு இருக்கேன், எனக்கு அதுதான் வேணும். இங்கே இருக்கிறதெல்லாம் சாதாரணம். இப்படின்னா கூறத்தாழ்வான் வந்து பெருமாளை விட்டு பிரிஞ்சு விட்டார். அவர் போய் திருமாலையில் ஜோலம் வேலையை அங்கங்கே போனார்னா பஞ்சஸ்தவம் பண்ணார், உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. சுவாமி எம்பெருமானார் ரங்கநாதரை விட்டு பிரிஞ்சார், சுவாமி கூறத்தாழ்வான் ரங்கநாதரை விட்டு பிரிஞ்சார், சுவாமி பராசர பட்டர் ரங்கநாதர் விட்டு பிரியணும் இருந்தது, சுவாமி தேசிகன் ரங்கநாதர் விட்டு பிரியணும் இருந்து சத்தியகாலத்துக்கு போனார். இத்தனை ஆச்சாரியால் இருக்காளே, ஒரு துப்பா அழகாக வச்சுக்க வேண்டாமா பெருமாள், எல்லாரையும் பிரிய வச்சுட்டேன், வந்தார்னா அழகாக கூட்டு வச்சு வச்சுட்டு இருக்க வேண்டாமா, எல்லாரும் இங்கிருந்து போடுவான் மொத்த பேரும். இந்த பெருமாள் அழகாக வச்சுட்டு இருந்தார், அவர் வந்து மொத்த பேரையும் பிரிய வச்சுட்டார். எதனால அப்படின்னு கேட்டா, அவ பிரியும் போது அவ மனசுல என்ன இருக்கு அப்படின்னு, சப்த பிராகார மத்திய சரசிஜ முக்குள்ளுவர் பட் பராசப்பட்ட பரநாயகர் எங்க கிருஷ்ண ரங்கநாதனை இன்னைக்கு சேவிக்க போயிடணும் அப்படிங்கிறார். சுவாமி தேசியன் அபீதிஸ்தவத்தில் சொல்றார், என்றைக்கு நான் வந்து ரங்கநாதன் வந்து திருப்பி திருப்பி சேவிக்க போகிறானோ அப்படிங்கிற, அதுதான் பகவானுக்கு வேணும். உங்கள் மனசுக்குள்ளே நான் நிரந்தரமாக இருந்துட்டுருக்கேன், உங்களுக்கு நான் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்கள் கூடயே இருந்துட்டே இருந்தேன்னா அந்த சௌபகமதம் அப்படிங்கிறது வந்துடும். அதனாலே நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் பஜதா ந பஜ, என்னை யார் பஜிக்கிறாளோ அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன், அவளை விட்டுடுவேன். அவள் அப்படி மனசுனாலும் உருகிறா இல்லையா, என்னை நினச்சி நினச்சி உருகிற, ஐயோ போயிடுத்தேன், ஐயோ போயிடுத்தேன், ஐயோ போயிடுத்தேன், கண்ணன் விட்டுட்டேன்னு உருகிறா இல்லையா, அதுதான் பக்திக்கு உண்மையான ஒரு லட்சணம். அது எனக்கு வேணும், நான் உங்களை ஒரு நாளோட. ஆனால் வாஸ்தவத்தில் என்ன கேட்டால், நீங்களும் என்னை விடலை, நானும் உங்களை விடலை, என்ன என்னதான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் விடலை, நானும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பக்தன் இருக்கானே அப்படின்னு உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால் எல்லாரையும் திருப்பி கூட்டுக்கிறார், ராமானுஜனையும் திருப்பி கூட்டுக்கிறார், பராசர பட்டரையும் திருப்பி கூட்டுக்கிறார், அல்வாடையும் கூட்டுக்கிறார், சுவாமி தேசிகளையும் திருப்பி கூட்டுக்கிறார். தர்ம வியதிக்ரமோதிஷ்டா ஈஸ்வரானாஞ்ச சாகசம், ஆச்சரியமாக சொல்லிட்டார், கதை முடிஞ்சு போச்சு. இந்த சரித்திரத்தை யார் கேட்குறாலோ அவளுக்கு மனசில் காமம் இருக்காது அப்படின்னு பல கிருத்ரோகம் ஆசு அபகினோதி. சுவாமி தேசிகம் சொல்கிற யாதவ் விஷயத்திலே ஆசீததுர்ஜேய தபம் முனீனாம் திவ்யஸ்ய பும்சோதயிதோபோக. ரிஷிகள்லாம் இந்த ராசக்கிரீடை தான் தியானம் பண்ணுறாங்க அவெல்லாம், இதனால தான் அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய காமங்கள்லாம் போகும். ஏன்னு கேட்டால் பகவான் தானே ஆத்மபந்துங்கிறது தானே தெரிவிக்கிறது இது. அதனாலே இனிமேல் சரீர பந்து யார் இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம், உன்னோட கூட நாங்கள் சேர்ந்துருக்கணும், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கூட உன்னோட கூட சேர்ந்துருக்கணும், எட்டரைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உடனோடு உற்றோமே ஆகும், உனக்கே நாம் ஆட்சியும் மற்றேன காமங்கள் மாற்று அப்படிங்கிறது தான். இதில் வேற ஏதாவது சந்தேகம் பரீட்சித் மகாராஜன் மாத்திரம் கேட்குறா, நமக்கெல்லாம் பிரதிநிதியாக இருந்து கேட்குறா, தர்மம் மாறி போச்சு, தர்மம் விதிக்கிரமம் வந்துருக்கு, இந்த ஸ்திரீகளெல்லாம் கல்யாணம் ஆகாதவாள் ஆகாதவாள் இப்படி எத்தனையோ பேர் இருக்கா, இது எந்த விதத்தில் தர்மமாகும் அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரானாஞ்ச சாகசம், மனுஷ தர்மம் பாரு நீ சொல்றது, ஆனால் இது ஈஸ்வர தர்மம், ஈஸ்வரன் எல்லாருக்கும் அந்தரியாமல் தானே, மொத்த பேரும் கண்ணனுடைய பத்திரிகள் தான், கண்ணன் தான் எல்லாருக்கும் பதி, அதில் என்ன சந்தேகம், ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜகத்து அப்படிங்கிறார், அவனுக்காகவே ஆட்பட்டு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டான். கார்த்தாலே எழுது அவருக்காகவே அவருக்கு பிடிச்சிருந்ததோ அதுக்காகவே தணிகை பண்ணி அவருக்கு வேண்டிய காரியங்கள் என்னென்னவோ துணி துவைக்கிறதோ அதெல்லாம் என்னவோ அதெல்லாம் பண்ணி
சாயங்காலம் ஆச்சுனாலும் அவருக்கு வேண்டியிருந்தோம் அதெல்லாம் பண்ணி இப்படிதான காலம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி காத்தாலே ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பெருமாளுக்காகவே, பெருமாளுக்காகவே குளிச்சு, பெருமாளுக்காகவே சந்தியாவந்தம் பண்ணி, பெருமாளுக்காகவே திருவாராதனம் பண்ணி, சாப்பிடும் போது கூட பிராணாயஸ்வாகா பாயணாயஸ்வாகான்னு பெருமாளுக்காகவே நிவேதனம் பண்ணி தூங்குற வரைக்கும் மொத்தம் பால் சாப்பிடும்போது அது பெருமாளுக்கு. இப்படி பெருமாளோட கூடவே கொடுத்தனம் பண்ணணும். எல்லாரும் ஸ்திரீகள் தான், எல்லாரும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ண ஸ்திரீகள், எல்லாரும் பெருமாளோட தான் கொடுத்தனம் பண்ணணும், வேற யாரோடையும் கொடுத்தனம் பண்ணக்கூடாது. அது ஈஸ்வர தர்மம். அது இந்த ஈஸ்வர தர்மத்தை நான் பண்ணுறேன்னு வேற யாரும் ஆரம்பிச்சிடக்கூடாது. கிருஷ்ணன் பண்ணானே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற, என்ன ஆரம்பிக்க முடியாது. கிருஷ்ணன் பண்ணா நான் பண்ணா என்ன அப்படின்னா தாராளமாக பண்ணு, ஆனால் முதல்ல ஒரு பாம்பு மேலே ஆடிட்டு அப்புறம் மலையை பிடிச்சி நின்றுட்டு அப்புறம் வந்து பண்ணு. சுகாச்சாரி என்ன அப்படியே பண்ணுறா இருந்தால் பண்ணலாம். சுகாச்சாரி அழகாக சொல்கிற ஒருத்தன் சொன்னானா, நான் அதெல்லாம் இல்லை அவதாரம் பண்ணி தானே பண்ணேன், அதனால் நானும் அதெல்லாம் பண்ணுவேன், கிருஷ்ண லீலையை மொத்தமும் நானும் பண்ணுறேன், அதனால் என்ன அப்படின்னானா, இவர் சொன்னார் கிருஷ்ண லீலையெல்லாம் ரொம்ப பெருசு பண்ணுறது கஷ்டம், முதல்ல பரமசிங்கனுடைய லீலையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்புறம் கிருஷ்ணலீலையை பண்ணலாம் சரி அப்படின்னு ஒத்துன்றாராம். கையில் விஷத்துக்குள்ள விஷம் சாப்பிடு, பரமசிவலையிலே அதுதான் ஆரம்பம். அதனால் விஷயத்தா ருத்ரோத்ஜம் விஷம் பிரணசியதி ஆச்சரன் மோர்க்கியாது யதா ருத்ரோத்ஜம். இந்த லீலையை பண்ணன்னு ஆரம்பித்தா நாசம்தான் ஆகும். இதெல்லாம் லீலை லீலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தர்மங்கிறது ஸ்ரீராமாவதாரத்தில், லீலைங்கிறது கிருஷ்ணாவதாரத்திலே அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இதை நாம் தியானம் பண்ணணும், இதனுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி விசேஷமான பலனை இருக்குன்னு சொல்லியிருக்கார். மனசில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் போகும். கிருஷ்ணன் தான் நமக்கு பர்த்தா, அவனோட தான் குடும்பம் பண்ணணும் அப்படிங்கிற உத்தமமான ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறது இதுக்கு பலன். தொடர்ந்து நாளைக்கு கார்த்தால மதுரா லீலைகள், கிருஷ்ணன் மதுரையில் போய் கம்சனை வதம் பண்ண லீலைகள், ராத்திரி சாயங்காலம் மூணரை, நாளைக்கு கார்த்தால 9:30 அது, சாயங்காலம் 3:30 வைபவம், கல்யாண வைபவம், 5:30 புறப்பாடு, தாயார் புறப்பாடு. ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம்.